வாழ்தல் இனிது என்கிற என்னுடைய வாழ்கால வாசகத்தை ஒரு முறை சொல்லுவதன் மூலமாக இந்த பொழுது மிகவும் இனிமையானதாக மாறுகிறது. வாழ்தல் இனிது என்று சொல்லும் போதே இசை என்பது வாழ்வை மேலும் மேலும் இனிப்பாக்குவது இனிமையாக்குவது என்பதில் யாருக்கும் இரண்டாவது கருத்து இருந்துவிட முடியாது. எனக்கு முன்னால் இங்கே பேசிக்கொண்டிருந்த தோழர்களும் பிறகு பேசிய அறிவு சமூகத்தின் நண்பர் தமிழ் முதல்வன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கரும்பு தின்ன கூலியா என்பார்கள், இது ரொம்ப பழைய கிளிஷேயான விஷயம். கரும்பு தின்ன கூலி தான், அதுதான் மியூசிக். இசை என்பது நாம் கரும்பு உண்பதற்கான கூலி. நமக்கு என்ன கொடுத்தாலும் இசைக்கு நாம் திருப்பி கொடுக்க முடியாது. இசை பண்படுத்தும், காயப்படுத்தும், அமைதியாக்கும், கத்த வைக்கும், பேச வைக்கும், மௌனமாக்கும், நம்மளை அப்படியே கையறு நிலையில நிறுத்தும், காதலை தூண்டும், காதலை ஆற்றுப்படுத்தும், துயரத்திலிருந்து மாற்றும். உண்மையிலேயே இப்ப நான் கடைசியா சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். துயரிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு இந்த உலகத்தில் சாத்தியம் உள்ள வெகு சில விஷயங்கள், அதாவது புறவயமாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்ப போதை பழக்கங்கள்லாம் அதெல்லாம் உடலையும் மனத்தையும் கெடுத்துக்கொண்டு அது மறதி தான். ஆனால் லயித்தல் இசை மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு துயரிலிருந்து உங்களை மீட்டு எடுக்க வல்லது. பக்தி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்துல இசை வழியாதான் அது சாத்தியம். கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லோருக்குமான ஒரு பொதுவான விஷயம்னு நாம இங்க ஏதாவது ஒன்று தேடணும்னா அதுக்கு இசை அப்படின்னு சொல்ல முடியும். இசை என்பது மிக உயர்ந்த விஷயம். சத்தத்தின் மேன்மையான வடிவம் மட்டும் மேன்மையின் மௌனத்தின் மேன்மையான வடிவமும் இசைதான். இசை எப்போது ஆரம்பித்தது, எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது, இசையின் பாரம்பரியம், இசை என்கிற கடலின் இன்று வரையிலான இந்த கணம் வரையிலான பெருக்கம் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சமுத்திரத்தை ஒரு டம்ளர் கொண்டு அளப்பது போன்றது. எப்படி இசையை பற்றி பேசுவதற்கு ஒரு மாலை நேரம் போதாதோ, அதே போலத்தான் இளையராஜா என்கிற நம் நாட்டு இசை நாயகன் அவரை போற்றுவதற்கு புனிதப்படுத்துவதற்கு எக்கச்சக்கமான வார்த்தைகளை நாளும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது எதுவும் அவரது இசைக்கு ஈடாகாது. இசை ஞானி என்கிற அந்த ஒரு பதம் ஒரு சிறப்பான விழித்தல். ஆகவே இந்த உரை எங்கும் நான் இசை ஞானி என்கிற வார்த்தையை மாத்திரம் அவருடைய பெயருக்கு மாற்று பெயராகவும் கூடுதல் பெயராகவும் வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா 90 பக்கத்துல தான் அவருக்கு அந்த இசை ஞானிங்கிற பட்டத்தை ஐயா கலைஞர் அவர்கள் வழங்கினார். ஒரு திரை இசையமைப்பாளர் திரைப்படங்களுக்கான பாடலை உருவாக்குவது என்பது பணம் பெற்றுக்கொண்டு பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தானும் தன் மற்றும் அந்த படத்தில் தேவைப்படுகிற பலருக்கும் அந்த வாய்ப்பை பிரித்து கொடுப்பதற்கான ஒரு வடிவம். அதுல திரை இசை, பின்னணி இசை, பாடல் இசை, இதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாம் ஏதோ என்னையா ஒரு அப்படி அல்ல. முதன் முதலில் திரை இசை என்பதை பாடல் இசையாகவும் பின்னணி இசையாகவும் உணர்ந்து உணர செய்து ரசிக்க செய்து அதில் லயிக்க செய்து மெய் மறக்க செய்து அதன் உச்சங்களை தொட்ட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த மாஸ்டர்ஸ். இசை என்னும் பயணம் ஒரு தினத்தில் தொடங்கியதல்ல, அதை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 76 அந்த அன்னக்கிளி என்கிற திரைப்படத்தில் தன் திரைக்கணக்கை தொடங்கிய இளையராஜா அவர்கள் 60களின் பிற்பகுதியில் இருந்தே திரைத்துறையில தான் இருந்திருக்கார். ஜி கே வெங்கடேஷ் கிட்ட வேலை பார்க்கிறார். நிறைய படங்கள், நிறைய பாடல் சூழல், பாடகர்களை தேர்வு செய்வது, மெட்டமைப்பது, மெட்டு கட்டுக்கோப்பாக அந்த மெட்டை வழி நடத்துவது, பாடலை உருவாக்குவது, லைவ் ரெக்கார்டிங், ரெக்கார்டிங் ட்ராக் பாடுவது,
அவர்களை மாற்றுவது, வரிகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குரல்களில் தேவை, குரல்களின் தன்மை என எல்லாவற்றையும் அன்று வரை இருந்த அனைத்தையும் புரிந்து கொண்டு அதில் எதை அப்படியே எடுத்து தொடர வேண்டும் என்பதையும், எதை தான் தனதாக்க அல்லது தன்னிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதையும் குறித்த இசை பற்றிய ஒரு முழுமையான தீர்மானத்தை, ஒரு கொள்கையை வடிவமைத்த இசையமைப்பாளராக 70களில் அவர் தென்பட்டார். தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும், அது ஒரு திரைப்படம், அங்கே தேவை சில பாடல்கள், பின்னணி இசை என்பதை தாண்டி கேட்பதற்கான இசை என்ன வடிவத்தில் அமைந்திருக்க வேண்டும், அதன் தன்மை என்னவாக இருக்க வேண்டும், அந்த இசை போய் சேருகிற இடம் என்னவாக இருக்க வேண்டும், அது கேட்பவர் மனங்களை எப்படி ஒரு இல்லாத நூலிழை ஒன்றை கொண்டு மலராத மலர்களை எல்லாம் ஒரே மாலையாக்க முடியும் என்கிற மாய வேலையை அவர் முதல் 5 வருடங்களில் வெற்றிகரமாக நிறைவேற்றினார். நாம் எல்லாரும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்ல பயணிச்சிருக்கோம். அந்த ஸ்டேஷனை விட்டு தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு தான் நமக்கு அது தண்டவாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். அதாவது ஜன்னல் வழியா பார்க்கும்போது இது பயணத்தோட ஒரு இயல்பு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு வேக நிரந்தரத்துல அது அமைஞ்சிரும் நமக்கு. அதற்கு பிறகு நாமும் அந்த வேகத்துல நம் மனம் சமப்பட்டுரும். அப்புறம் நம்ம எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா ஜன்னலை தாண்டி அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த புற உலகத்தை நாம அவ்வப்போது பார்ப்போமே ஒழிய அந்த பயண ஆரம்பத்தில் இருந்தார் போல் இருக்காது. அப்படி ஒரு விரைவு ரயிலின் உச்ச வேகத்தை தொட்டு வேகத்தை நிரந்தரமாக்கி நிலைநிறுத்தி கொண்ட ஒரு கால வெளியாகத்தான் இளையராஜா அவர்களின் 80லிருந்து 89 வரையிலான 80களின் திரை இசை அமைந்தது. அவருடைய கிட்டத்தட்ட 150வது படத்திலிருந்து 400-450 படங்கள் வரையிலான படங்களை அவர் இசையமைத்தது அந்த 80களில். 80களில் திரை இசை என்னவாக இருந்தது, தமிழ் திரை இசை என்னவாக இருந்தது, என்ன தேவையை முன்வைத்தது, என்னவெல்லாம் நடந்தது, ஒரு புறம் இளையராஜா, இன்னொரு புறம் வேறு யாரெல்லாம் இசையமைத்தார்கள், இசைக்கான பொற்காலம் என்று நிச்சயமாக ஒரே ஒரு காலத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நிச்சயமான நல்ல காலம் என்று எல்லா காலத்தையும் நம்மால் சுட்டிவிட முடியாது. அந்த அடிப்படையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் 80லிருந்து 89 வரைக்கும் இசையமைத்த பல படங்களின் பல பாடல்கள் முக்கியமான ஒரு ஒலி வாழ்வை பெற்றன. ரேடியோ என்கிற சாதனம், தொலைக்காட்சி என்கிற சாதனத்தை நோக்கி, பாடலை கேட்பதிலிருந்து பார்ப்பதை நோக்கி, வீடியோ என்கிற ஒரு சாதனம், திரை உலகம், பெரும் திரை என்கிற ஒற்றை சாதனத்தை, ஒற்றை சாளரத்திலிருந்து கூடுதல் சாளரமாக தொலைக்காட்சி என்பதை நோக்கி, மோனோ என்பது ஸ்டீரியோ என்பதில் மாறி, எல்லா விதத்திலும் டெக்னாலஜி, பாடலின் அமைப்பு, பாடலின் அளவு, பாடலின் அமைவு, குரலின் வருகை, உபக்குரல்கள், பின்னணி இசை, வாத்திய புழக்கம், வாத்திய மாற்றம், வரிகளின் தேவை, வரிகளின் தன்மை, வரிகளின் ஜாலம், பாடுகிற விதம், ஸ்ருதி லயம், ஒரு பாடலை வழங்குகிற விதம் என எல்லாவற்றிலும் இசைஞானி இளையராஜா அவர்கள் செய்து காட்டிய மாற்றங்கள் காலத்தால் மறக்க முடியாதவை, மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. இந்த இடத்தில் யாரை கேட்டாலும், அந்த காலகட்டத்தை தாண்டிய யாரை கேட்டாலும், 80லிருந்து 89 வரை வெளியான ஏதாவது ஒரு சில பல பாடல்களை தங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் என்று
நெக்குருகி உளம் கலங்கி கண்கள் விரிய அந்த பாடலின் மேன்மை என்ன என்று கேட்டால் சொல்ல தெரியாமல் அல்லது சொல்ல முயன்று அல்லது முழுவதுமாக சொல்லி கலங்கி கரைந்து அதோடு தானும் தானோடு அதுவுமாக மாறு அந்த மாறி பரவசமாகிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறோம். அந்த பாடல்கள் ஒரு சிலரின் உயிருக்கு அருகே சென்று அமர்ந்து கொள்ளுகிற பறவைகளைப் போல் நமக்கு சிலிர்ப்பை தந்தாலும் ஒரு சிலருக்கு வேறு பாடல்கள் பிடிக்கின்றன. எல்லோருக்குமான எல்லா பாடல்களையும் யார் இயற்றினார், யார் இசைத்தார், யார் பாடினார், யாரால் உருவாக்க முடியும்? இது ஒற்றை மனிதரின் அல்லது ஒரு சிலரின் வேலையாக நிச்சயமாக இருக்க முடியாது. வரலாறு என்பது மிகப்பெரிய கடல், அதில் மனித வருகை என்பது சொற்பமும் அற்பமும் மாத்திரம்தான். ஆனால் வரலாறு பலரை மறப்பதற்கு நடுவில் சிலரை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி தருகிறது. அதனை அந்த மனிதர்களின் கரங்களிலிருந்தே உற்பத்தி செய்கிறது, அந்த மனிதர்களின் வாழ்விலிருந்தே அதனை உண்டாக்குகிறது. அதனால் அந்த மனிதர்கள் ஊங்கி ஒளிர்கிறார்கள். அப்படி ஒளிர்பவர்களின் கரங்களில் வரலாறு ஒரு பட்டு துணியை போல தவழ்கிறது. அவர்களது தலையில் பரிவட்டத்தை சூட்டுகிறது, அவர்களது தோளில் பொன் மாலையை மாட்டுகிறது. அப்படி தான் புழங்குகிற காலத்தை தன்னுடைய இசையால் நிரப்பிய ஒரு மனிதர் மகா மனிதர் இளையராஜா. 80களின் ஆரம்பத்தில் திரை இசை, திரைப்படத்தின் தன்மை, திரைக்கதையின் தன்மை, கதையின் ஆரம்பம், கதையின் நடு, கதையின் முடிவினை எல்லாமே மாறிக்கொண்டிருந்தது. அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு 10 வருஷமும் அடுத்த 10 வருஷம் அதே சினிமாவை எடுக்க மாட்டாங்க. இப்போதும் நாம் 2000-ல் இருந்து 2010 வரைக்குமான சினிமாவை 2010-ல் இருந்து 2020 வரைக்கும் எடுக்கல, 2021 இப்ப மாறி இருக்கு. இந்த பேண்டமசியெல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு சினிமா வேறு முகத்துக்கு நிச்சயமாக மாறும். இது சினிமாவின் வழக்கம் மட்டுமல்ல, கலையின் ரூபமே அப்படித்தான், கலையின் தன்மையே அப்படித்தான். கலை எதையும் கலைக்கும், தன்னையும் கலைத்துக் கொள்ளும். கலை ஒருபோதும் ஒரு குவளையில் தங்கும் நீர் அல்ல. அது நிறம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாய உயிரியின் பயணம். அந்த அடிப்படையில் 80-ல் இருந்து 89 வரையிலான காலத்தை நாம் பேசுகிற வசதிக்காக இங்கே தனியே எடுத்து பார்க்கிறோம். இந்த உரையெங்கும் அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் என்ன செய்தார், என்னவெல்லாம் செய்தார் என்பதை விதந்தோதி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாலை நேரத்தை உருவாக்க நான் விழைகிறேன் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும். எல்லாரும் கொண்டாடுவது, கொஞ்சுவது, எல்லோரும் நெக்குருகுவது, அவருடைய ஒரு பாடலை அவர் எப்படி தொடங்குகிறார் என்பதிலிருந்து இளையராஜாவின் வித்தியாசம், வேறுபாடு ஆரம்பிக்கிறது. ஒரு 10 பாட்டை நீங்க எடுத்து பிடிச்ச பாட்டுன்னு வகைமைப்படுத்துனீங்கன்னா அது ஒரே மாதிரி ஆரம்பிக்காது, ஒரே இடத்துல ஆரம்பிக்காது, ஒரே புள்ளியில் ஆரம்பிக்காது. ஒரு கோலத்தை எந்த புள்ளியிலிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்பது எவ்வளவு பெரிய சித்து வேலை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் என்று பன்னீர் புஷ்பங்களில் 1980-ல் வெளியான இந்த பாடல் உமாரமணன் பாடியது. பாட்டு என்பதை ஒரு மனோநிலைக்கான தயாரிப்பாக, முன் தயாரிப்பாக அதன் துவக்க இசையை மாற்றி காட்டினார் இளையராஜா. பாடலுக்கு என்று ஒற்றை லட்சணம் இருக்க தேவையில்லை, அது பல லட்சணங்களை கொண்டது என்பதை நாளும் பரீட்சித்துக் கொண்டே இருந்தார் இளையராஜா. பன்னீர் புஷ்பங்களில் வரக்கூடிய ஆனந்ததாகம், ஆனந்தராகம் கேட்கும் காலம் என்கிற பாடலை, அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது என்கிற ராஜபார்வை திரைப்படத்தின் பாடலையும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் எப்படி பாடல் தொடங்குவது என்பது முற்றிலும் வெவ்வேறான 2 தொடக்கங்களை அது கொண்டிருக்கும். அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா என்கிற ஒரு பாடல். எனக்கு இந்த குரல் என்பதை இளையராஜா அளவுக்கு இந்தியாவில் உச்சபட்சத்தை, அவர்களது இதற்கு மேல் என்னால் முடியவே முடியாது என்பதை பாடி காட்ட செய்த ஒரு இன்னொருவரை சுட்ட முடியாது என்று நினைக்கிறேன். மீண்டும் கோகிலா படத்தில் சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதல், அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் எப்படி இடம்பெறுமோ அப்படித்தான் நாம் கேட்போம். இசைஞானி பாடலை உருவாக்கும் போது
கதையோடு இயக்குநர்களோடு அவர்களது மனப்பாங்கோடு எந்த அளவுக்கு ஒன்றுவார் என்பதற்கு ஒரு உதாரண பாடலாக இதை நான் சொல்ல முடியும். அந்த பாடல் மிகவும் சிறப்பு சப்தங்களை கொண்டது. பாடலின் சூழல் என்பது, ஸ்ரீதேவி வீட்டுக்கு கமலஹாசன் போயிருப்பார், பொண்ணு பார்க்குற ஒரு இடத்துல அவர் பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சிரும் ஸ்ரீதேவி. அப்போ வந்து அந்த பாட்டு தடைபடக்கூடாதுன்னு அவரும் சேர்ந்து பாடுவார். ஒரு குழந்தை, எல்லாருக்கும் தெரியும் அது, கண்ணதாசனின் வரிகள், நடுவில் பாக்கு இடிக்கிற பாட்டி, அந்த ஒவ்வொரு சத்தங்களும். இதை 70களையும் செஞ்சிருக்கார், 80களையும் செஞ்சிருக்கார், 90களையும் செஞ்சிருக்கார். சின்ன வாத்தியார் படத்துல ஒரு ஒரு பக்கம் பேசுகிற குரலாகவே ரோஹிணி குரல் தொடர்ந்து வரும், இன்னொரு பக்கம் பாலு பாடியிருப்பார் கண்மணிய கண்மணி. இது 90களுக்கு வெளியில், 80களுக்கு வெளியில் போவதால் இந்த பாடலை இங்கே நினைவுறுத்துவதோடு நிறுத்திக்கலாம். தாலாட்டு தேவானம் என்கிற கடல் மீன்கள் பட பாடல், எத்தனை பாடகர்களின் தி பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறப்பான அவர்களது அளித்தல்களை ஏற்படுத்தினார் இளையராஜா என்பது கணக்கு வழக்கத்தில். எஸ்பிபி என்கிற ஒரு மகா பாடகன் 80களில் ஒரு பக்கம் ஆண்டு கொண்டிருந்தாலும் நூற்றுக்கணக்கான பாடகர்களை அவர்தம் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பாடல்களை 80களில் உருவாக்கினார் இளையராஜா. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ என்கிற கே பாக்யராஜுக்கு சுலக்ஷணாவுக்கு ஒரு டூயட் பாடல், அந்த பாடல் மலேசியா வாசுதேவனும் ஜானகியும் பாடியது. வாசு பாதி பாடலில் தான் அதில் சேர்ந்து கொள்வார். முழுக்க ஒரு பல்லவியை பாடலுக்குள் பெண் குரலில் பாடச் செய்து அந்த பாடலுக்குள் அழைத்து சென்று அதற்கு பிறகு நாயகன் குரல் அதில் சேர்ந்து கொள்வது என்பது எந்த விதத்திலும் உறுத்தாமல் அதே நேரத்தில் ரசிக்க தகுந்த முறையில் அந்த பாடல் மிக நன்றாக இயங்கியிருக்கும். நன்றாக பார்த்தால் அந்த பாடல் காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி என்று மலேசியா பாடும் வரை அந்த பாடல் பாக்யராஜ் பாடப்போகிறாரா என்கிற ஒரு ஐயம் முதல் முறை பார்ப்பவர்களுக்கு தோன்றும். அந்த பாடலே எப்படி இருக்கும் என்றால், ஜானகி ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல அதை வாங்கி திரும்ப உச்சரிக்கிற ஒரு மாணவனை போல் வாசு அந்த பாடலை பாடினார். மலேசிய வாசுதேவன் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பாடகர், மகா குரல் அவருடையது. ஒற்றை தன்மையில் இயங்காமல் பல்வேறு தளங்களில் பல தன்மைகளில் பெருகவும் குறுகவும் சிறக்கவும் நிறைக்கவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு குரல் அவருடையது. ஆசை நூறு வகை, வாழ்வில் நூறு சுவை, வா என்று அவர் சொன்ன அந்த வா ரஜினிகாந்த் சொன்ன வாவாகவே மாறியது. அந்த குரலா கோடைகால காற்றாள் என்று பாடியது என்று இன்னமும் பலருக்கு ஐயம் உண்டு. பட்டு வண்ண சேலைக்காரி என்று ஒரு பாடலை அதே ரஜினிகாந்துக்கு அவர் எங்கேயோ கேட்ட குரலில் பாடினார். நம்ம முதலாளி நல்ல முதலாளி என்கிற குரலுக்கும் அவர்தான் தேவைப்பட்டார். இவையெல்லாம் வெறும் பாடலின் வகைமைகள் மாத்திரம் அல்ல, ஒரு மனத்தயாரிப்பு. பாடலை எப்படி தொடங்குகிறார் என்பதில் ஒரு மனத்தயாரிப்பு இருக்கும். இந்த பாட்டு இப்படித்தான் சத்தம் போடுறவனா அமைதியா, சைலன்ஸ் என்கிற சொல் ஒருபோதும் அமைதியை உற்பத்தி செய்யாது. அதை பின்பற்றும் போது அந்த கட்டளை சைலன்ஸை உண்டு பண்ணும். நாம் மியூசியத்தில் நம்மேறியாமல் மௌனிப்போம், நூலகத்தில் வேறு வழி இல்லாமல் மௌனிப்போம், ஆலயத்தில் அடுத்தவருக்கு பயந்து மௌனிப்போம், ஒரு இரங்கல் கூட்டத்தில் மனம் பதைத்து மௌனிப்போம், யாருமே இல்லாத இடத்தில் நாம் செய்வதறியாமல் மௌனிப்போம், மருத்துவமனையில் அதன் நிமித்தம் நோக்கி நாம் மௌனிப்போம். இது எல்லாமே நமக்குள் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது நாம் முதல் முறை பின்பற்றுகிறோமா? விதைக்கப்பட்டதோ முதல் முறை பின்பற்றுகிறோமோ பிறகு அது வழக்கமாக தொடர்கிறதோ அந்த தொடர்ச்சி நம் மனத்துக்குள் பதிந்திருக்கிறது. ஒரு பாடலை, இந்த பாடல் இன்ன தன்மையிலானது என்பதை எந்த விதமான பிரேரணையும் முன்னறிவிப்பும் இல்லாமல்
அந்த பாடலை தொடங்குகிற இடத்தில் எல்லோரையும் கட்டுவதன் மூலமாக அதை நிலைநிறுத்துவார் இசைஞானி. இந்த பாட்டு இப்படித்தான், அது யூகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் எதிர்பாராத புதிர்களாக இருக்கும். அவர் தன் சொந்த குரலில் பாடிய ஆத்தாடி பாவாட காத்தாட என்கிற ஒரு பாடல் இருக்கு. வேறு எந்த குரல் பாடியிருந்தாலும் அந்த பாடல் சற்று பிசகி இருந்தாலும் விரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அடைந்திருக்கும். ஆனால் ஞானியின் குரல் அந்த பாட்டை கட்டுப்படுத்தி ஒரு மிருகத்தை பழக்குவது போல அதை ஒரே வழியில் நகர்த்துவது போல அந்த பாடலை நகர்த்தி கொண்டு சென்றிருப்பார். நீங்கள் அந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் உங்கள் மனத்துக்குள் அதன் வெளி அமைப்பும் உள் ஆழமும் இணைந்து உருவாக்குகிற அந்த ஒற்றை பிம்பம் என்பது குதூகலம் என்பதை தாண்டி ஒரு துளி கூட கூடாமல் தன்னை பராமரித்துக் கொள்ளும். இதுபோல் எண்ணில் அடங்காத பாடல்கள் இருக்கின்றன. நிலாது வானத்து மேலே வணிக ரீதியிலான ஒரு பாடலாக அதை நாம் கடந்து விட முடியும். அந்த பாடலை ஞானி பாடியவர். ஞானி அவருடைய குரலில் பாடிய பல பாடல்கள் 80களில் அவர் நமக்காக அளித்த பெரும் கொடைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் என்கிற ஒரு பாடல், இன்று நீ நாளை நான் திரைப்படம். 70களில் இறுதியில் சில பாடல்கள் அவர் உருவாக்கிய அதன் தொடர்ச்சியை, அதன் வேறு வடிவத்தை, அதன் கூடுதலை, அதன் உபரியை, அல்லது அதன் மாற்றை, அல்லது அதன் இன்னொன்றை 80களில் அவர் உருவாக்கியிருக்கிறார். அப்படியான பாடல்களும் மிகவும் ரசிக்கும் வண்ணம் நம்மை ஈர்க்கவே செய்கின்றன. சந்தனக்காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா, இனம் புரியாத ஒரு சின்ன சோகம் இருக்கும் அந்த படத்துல, அந்த பாட்டுல. அது எதுக்கு? அது ரஜினி என்கிற ஒரு, அதுவும் அப்போது அவர் நம்பர் ஒன் என்கிற இடத்தை சென்று அடைந்த பிறகு அவரை பார்த்தாலே கத்துவான் ரசி. அவருடைய பாடல்கள் பிரபலம் என்பதை உடனே அடைந்து விடும். அவருக்கான குரல்கள் தனியே ஒலிக்கும். முதலிடத்தில் இருந்த அல்லது இருக்கப் போகிற நாயகர்களில் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தில் மிகவும் கொடுத்து வைத்தவர், பல விஷயத்துல கொடுத்து வைத்தவர், அதுல கூடுதலா ஒரு விஷயத்தில் கொடுத்து வைத்தவர் என்பது எது அப்படின்னா, அவருக்கு யார் பின்னணி பாடினாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம புரட்சி தலைவருக்கே சொல்ல முடியுமான்னு தெரியல. எல்லாருடைய குரலும் அவருக்கு எடுபட்டதான்னு தெரியல, எனக்கு தெரியல. ரஜினிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் பாகவதர் காலத்திலிருந்து யோசிச்சு பார்த்தா எல்லா குரலும் ஒருத்தருக்கு எடுபடும் அப்படின்னா ரஜினி அப்படிங்கிறவர் வந்து ஒரு 450-500 பாடல்களுக்குள்ளதான் அவருக்கான பாடல்கள் இருக்கு. 160 படங்கள், அதுல எல்லா மொழியும் சேர்ந்து. அதுல மொதல் 20 படத்துல அவருக்கு பாட்டுலாம் கிடையாது. நான் தாண்டா இப்போ தேவதாஸ் பாடின ஒரு குரல் வேற, ஆகாயம் மேலே பாதாளம் கீழே பாடினது வேற, பொதுவாக எம்மனசு தங்கம் பாடின குரல் வேற, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி பாடின குரல் வேற, மலேசியா வாசுதேவன், மனு, ஜெயச்சந்திரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ் தொடங்கி கார்த்திக் வரை, திப்பு வரை, இந்த காலகட்டத்தின் பாடகர்கள் வரை எல்லாருடைய குரலையும் ரஜினிங்கிற ஒரு பிம்பம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பெர்ஃபெக்ட் மேட்ச் என்று சொல்லுவோம். இது குறித்து இன்னும் விளக்கமா கூட பேச முடியும். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுபட்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நாம் ஒரு முகத்தை ஒரு குரலோடு வெவ்வேற அதை எடுத்து பொருத்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பெரிய பரப்பு, ரசிக கூட்டு மனம் ஒத்துக்கிறது, அங்கதான் இதை பேச வேண்டியது இருக்கு. இந்த சந்தன காற்றை, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா, அதை வழங்கிய விதத்திலேயே ஒரு சோகம் இருக்கு. எதற்காக அந்த சோகம்? இன்னைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா காதோடுதான் நீ பாடும் ஓசை, அந்த நீங்காத ஆசை, என்னமோ தெரியல, காரணமின்றி கண்ணீர் வரும்னு அவருடைய ஒரு வரி இருக்கு, ஞானியுடைய ஒரு வரி இருக்கு.
அந்த காரணமின்றி கண்ணீர் வரும் அப்படிங்கிறத தன்னுடைய பல பாடல்கள்ல நிரூபித்தவர் இசைஞானி அவர்கள். அதே மாதிரிதான் சற்றே அதிகரிக்கப்பட்ட உற்சாகத்தை பல பாடல்கள்ல அவர் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்கார். அங்க அது எதுக்கு தேவை, அது யார் கேட்டது? பாரதிராஜாங்கிற ஒரு மனத்துக்குள்ள போய் உனக்கு இது தேவை அப்படின்னு இவர் பார்த்துட்டு வந்து இவர் ஒரு பாட்டு பண்றாரு. இவர் வாயசிக்கிறார் சார், பின்னாடி எஸ்பிபி பாடுறாரு, மடை திறந்து தாவும் நதியலை தான். அந்த குரல், அந்த உற்சாகம், எஸ்பிபி நிழல் தேடும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல பூக்கள் சிந்துங்கள் பொன்மேக வண்ணங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு, ராஜீவுக்கு அந்த பாட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜீவ் அதிகம் பாடல்கள் பாடி நடித்து இந்த முன் வரிசையில இருந்த நாயகனா பரிமளிச்சு அப்படி அல்ல, அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த பாடலை பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை வழங்கிய விதம், எஸ்பிபி பாடிய விதம் எப்படி அப்படின்னா, முதல்ல அந்த ஒரு டோன் இருக்கும், நான் சொல்றது கேளு அப்படிங்கிற கட்டளை தன்மையோடு அந்த குரலை பாடியிருப்பாரு. அது எதற்காக அங்கே தேவைப்பட்டது? படம் வந்து பி எஸ் நிவாசோடது. இது அடிக்கடி சொல்லுவாங்க ஒண்ணு, இளையராஜா அவர்கள் அவருடைய நண்பர்களோட படத்துக்கு, அவருக்கு படம்னாலே நண்பர்கள் தான், அவருக்கு இசை அப்படிங்கிறது நண்பர்கள் தான், குரல்னாலே நண்பர்கள் தான். இன்னொரு பக்கம் சொல்லணும்னா அவருக்கு யாருமே நண்பர்கள் தான் கிடையாது, அவருக்கு அவரு தான் நண்பர். அதுவுமே நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல, பழைய அவருக்கும் இப்ப இருக்கிற அவருக்கும் அவர் ஒரே மாதிரி நண்பரான்னு தெரியாது. வாத்திய கருவிகளுக்கு அவரே சொல்றாரு, ஹார்மோனிய தகாம் சிவன் தான் கூடவே வர்ற ஒரு நண்பன் அப்படிங்கிறார். அப்போ அவரு ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கிறார், ஒருத்தருக்கு கிள்ளி கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கைன்னு ஒரு படம், சித்ரா லக்ஷ்மணன் உருவாக்கத்துல, ராஜசேகர் இயக்கத்துல, சிவாஜி கணேசன் நாயகனா நடிச்சு, 80களில் நல்ல 80களில் சிவாஜி கணேசனுக்கு நிறைய ஹிட் உண்டு. சந்திப்பு, வெள்ளை ரோஜா, முதல் மரியாதை, அதுல பல படங்கள் ஞானி பண்ணுது இசையமைச்சர். வாழ்க்கைங்கிற படத்துல ரவீந்தருக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் ஒரு பாட்டு, மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு மன்மதன் தங்கு, தெலுங்குல இருந்து ராஜ் சீதாராமன் கூட்டு வந்து பாட வைக்கிறார். இதெல்லாம் அவர் வந்து பயங்கரமா யோசிச்சு ஒரு பெரிய ஃபார்முலா போட்டு ஒரு ஒரு கணக்கு வழக்கெல்லாம் போட்டு இந்த பாட்டை இவன் தான் பாடலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தற்செயலை தான் வியக்கிறேன். அந்த தற்செயல் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நான் யூகிக்க வல்ல ஒரு திட்டத்தை நான் வியக்கிறேன். அந்த மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு பாட்டை இன்னைக்கு மூணா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு காட்சி, ஜிகு ஜிகுன்னு ஜிகுனா ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல அது நடக்கும் அந்த பாட்டு, இதை வச்சிருவோம் ஒரு ஓரம். இன்னொரு ஓரத்துல அதோட வரிகள், அது வல்லபன் எழுதுனது நினைக்கிற ராஜகணேசனா, கரெக்டா? அது எம்ஜி வல்லபனா? கேன் யூ ஹியர் மீ? மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு எம்ஜி வல்லபனா இருக்கலாம் நினைக்கிறேன். எம்ஜி வல்லபனா புலமை பெற்றனான்னு தெரியல. அத ரெண்டாவதா வச்சுப்போம் வரி. மூணாவது பாடிய குரல், சீதாராமும் சுசிலாவும் நினைக்கிறேன். இந்த மூணையும் மேனேஜ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு மைய இசை, அந்த மைய இசையில எதற்காக அதை அங்க கொடுத்தார்? இன்னமும் இந்த நொடியும் இந்த தர்க்கணமும் அந்த இசை அவ்வளவு உயிர்ப்போட இருக்கு, ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது எப்படி சாத்தியமாகுது? எதற்காக அந்த ஒரு பாட்டில் அது நிகழ்ந்தது? இந்த இசையை நிகழ்த்துகிற இடத்தில் தான் ஞானி வந்து மற்றவங்க கிட்டேருந்து சற்று விலகி வேறு ஒரு மனிதராக இருந்தார் அல்லது இருக்கிறார், எப்பவுமே இருந்துட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா,
எல்லாருக்கும் தெரியும் பயணங்கள் முடிவதில்லை, இளைய நிலா பொழிகிறது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மரியாதை கொடுத்த பாடல்கள் அப்படின்னா இந்த போற்றி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிட்டார்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு எனக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் கூட தெரியாது, அதுக்கும் ராஜகணேஷ் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அப்படித்தான் ஒவ்வொரு பாடகருக்கும், அப்படித்தான் ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும், அப்படித்தான் ஒவ்வொரு நடிகருக்கும், அப்படித்தான் ஒவ்வொரு இயக்குனருக்கும். சரிங்க, இதெல்லாம் ஒரு இசையமைப்பாளரோட வேலை தானே, அப்படின்னா இது நீங்க நிர்பந்திக்கவே முடியாது. நீங்க கேட்கறது என்ன, நல்ல பாட்டு, நல்ல பாட்டோட அளவு என்ன, நல்ல எதோட நிக்கணும், எவ்வளவு நின்னா போதும் நல்ல. எல்லாரும் நல்ல மியூசிக் டைரக்டர் தான், இளையராஜா நல்ல மியூசிக் டைரக்டர் தான், எங்க அந்த ஒப்பிடுறதுல இருந்து கொஞ்சம் விளக்குறோம், ஏன் தள்ளி வச்சு பாக்குறோம், என்ன சிறப்பு அவருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பி போற குழந்தை இங்க வான் கூப்பிட்டு தலையை தடவி கொடுத்து முதுல தட்டி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புற அந்த ஒரு கூடுதல் வாஞ்சைய, அந்த ஒரு பேரன்ப சமூகத்தின் மீது மழையா தூரலா ஒரு பெரிய வெள்ளமா காட்ட முடியும் என்பதை கலை வடிவமாக, கலையின் விளைதலாக உருவாக்கி காமிச்ச. அப்ப அப்படின்னா அந்த மேன்மை, அந்த மேதமை தேவை இல்லையா அப்படி நான் சொல்ல மாட்டேன். திரைப்படம் என்பது அவர் இயங்க கிடைத்த ஒரு சாதனம், அந்த சாதனத்துல தன்னோட அறிவை, தன் திறமைய, தன் மேதமைய, தன் விருப்பத்தை, தன் காதல அள்ளி அள்ளி கொடுத்தார் இளையராஜா. அதுதான் அங்க சிறப்பு. அதை நாம் படங்களின் மூலமாக வாங்கிக்கும் போது வழக்கமா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒலித்தல் காலம், ஒரு ஓட்ட காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அது போய் ஒரு மேகத்துல போய் ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒளிஞ்சுக்கும், நமக்கு அது பிடிக்கும், ஆனா அதை ரொம்ப பார்க்க மாட்டோம். அந்த பாட்டு ரொம்ப கேட்போம், பிடிச்சிருக்கும் ஒரு காலம் கழிச்சு, ஆனா அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டோம். ஒரு பாடலுக்கு திரும்பி செல்லுவதை மிக அதிக பாடல்கள் நிகழ்த்திய முதல் இசையமைப்பாளர் இளையராஜா. வேற எந்த இசையமைப்பாளரோடையும் இதை நான் ஒரு சவாலாகவே சொல்லுவேன். ஒரு பாட்டை எனக்கு நான் 100 தடவை 1000 தடவை கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு பாடல்கள் நோக்கி போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டுக்கு திரும்பி போனவங்க எண்ணில் நடக்காதவங்க. இன்னைக்கு ஏன் இளையராஜா ஒரு மதத்தை பின்பற்றுவதை போல, இன்னும் சொல்ல போனா அவர் மீது கொண்டிருப்பது வெறும் பாசம், பற்று, பந்தம் என்பதெல்லாம் தாண்டி வெறி என்றே சொல்ல வேண்டும். அது நல்லதுக்கா கெட்டதுக்காங்கிறது வேற, அது அல்ல. அவ்வளவு பெரிய ஒரு பற்றுதலை மிக அதிகமான மனிதர்களிடம் ஒருவரால் தொடர்ந்து பல வருடங்களாக நிகழ்த்தி கொண்டிருக்க முடிகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், தனக்கு பிடித்த பிரியமான பாடலை நோக்கி திரும்பி செல்கிறவர்கள் சாரி சாரியாக, வரிசை வரிசையாக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, குழு குழுவாக சென்று கொண்டே இருக்கிறார். சின்னத்தம்பி பட பாட்டு வரும்போது அதற்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பாட்டி அதை அழிச்சுது. கரகாட்டக்காரன் வரும்போது அது அத்தனையும் தூக்கி அடிச்சுச்சு. கோழி கூத்து வரும்போது அதே வேலையைதான் பார்த்துச்சு. அன்னக்கில் இதே தான் பண்ணுச்சு. சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல், அது ஒட்டு மொத்தத்துக்கான ஸ்கேல் கிடையாது. ஆனா இளைய நிலா பொழிகிறது பாட்டை முந்தானைத்து முத தடவை கேட்கிற மாதிரி மறுபடி போய் கேட்கிறதும், அதுல கரையிறதும், அதற்கே திரும்ப திரும்ப போகிறதும், எல்லா காலத்திலையும் இருந்ததான்னா இருந்தது, எல்லாராலும் முடிந்ததான்னா முடிந்தது, இந்த நம்பர்ஸ் வேற யாரும் பண்ணதில்லை. ஆயிரக்கணக்கான பாடல்களை நோக்கி ஒரு குடும்ப வழிபாட்டுக்காக சொந்த ஊரை நோக்கி போகிற ஒரு ஒரு காலகட்டத்துல வெளியூர், வெளிநாடு, வெவ்வேறு திசைக்கு போனவங்க எல்லாரும் திரும்பி போறத மிக அதிகமாக நிகழ்த்தும் போது அந்த அதிகம்ங்கிறத நாம அதை புரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே தான் நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இளையராஜா அந்த பாடலை நோக்கி திரும்பி வருகிறவர்களை மிக அதிகமாக உற்பத்தி செய்த முதல் இந்திய இசையமைப்பாளர். அவருக்கு அப்புறம் இருக்காங்க, அவருக்கு முன்னாடி இருந்தாங்க, ஆனா அவர் தான் அதிகமா பண்ணது. எல்லோருக்குமே அவங்களோட தி பெஸ்ட்னு நிறைய இருக்கும் பாட்டு. நம்மால வந்து ஒரு பாட்டை இன்னொரு பாட்டோடு ஒப்பிடவே முடியாது. அது போலவே தான் ஒரு இசைக்கலைஞரை இன்னொரு இசைக்கலைஞரோடு நாம் ஒப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு காலத்தின் இசையை இன்னொரு காலத்தின் இசையோடு நாம் எடுத்து வைத்து பார்த்து இணைத்தும் கலைத்தும் போட்டு பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு அது அதற்கான தேவையை உருவாக்குவது அந்த காலம் தான், எதுவும் கிடையாது. எந்த ஒரு பாடகராக இருந்தாலும் அவர்களுடைய தி பெஸ்ட் என்பதை அவர் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாரும் அதை மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப அழகா இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, பயங்கர கஷ்டங்க, அவர் பெரிய ஆளுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்மையா வேலை வாங்குவாருங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாடகர்கிட்ட ஒரு பாடல்ல நிறைய திருத்தமும் சொல்லுவார். நான் கடந்த 15 வருடங்களாக மிக உற்று கவனித்துக் கொண்டிருப்பது இளையராஜாவின் இசை கவனிச்சுட்டு இருக்கேன்.
நான் எழுத வந்த காலத்திலிருந்து இதை பத்தி தனியா நான் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்ன, இவங்க எல்லாரும் சொல்றதுல ஒரு ஆச்சரியகரமான ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவர் எந்த பெரிய பாடகர் லதா மங்கேஷ்கர்ல ஆரம்பிச்சு நேற்று பாட வந்த ஒரு சமீபத்தின் பாடகர் வரைக்கும் சொல்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பாடல்கள்ல அவர் திருப்தி அடையாம திரும்ப பாட சொல்லுவார். சில வேறு சில பாடல்கள்ல நீ இதுக்கு முன்னாடி பாடினதே நல்லா இருக்கு அப்படியே பாடுன்னு அதை கடந்து போயிடுவாருங்கிற. இதன் மூலமாக அவரு ஒருத்தரை பாட வச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அப்படி அவர்கள் சுட்டுவதுதான் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் தி பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய குறைஞ்சபட்சம் மொதல் அஞ்சு பாட்டுக்குள்ள இருக்கு சார். நான் சொல்லுவேன் ஒரே பாட்டு அதுதான் நான் சொல்ல மாட்டேன். அந்த அஞ்சு பாட்டுக்குள்ள இது இந்த மாய ஒற்றுமை அவரு கான்ட்ரிபியூட் பண்றாரா, அது ஒரு கன்சிடரேஷனா காம்ப்ளிமெண்டா, இதெல்லாம் தாண்டி அவர் இசைக்குள்ள ஏதோ ஒன்னு பேசிட்டே இருக்காரு. அவர் யாருக்கிட்ட பேசுறாருங்கிறது யாருக்குமே தெரியல, தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயம். இது ஓகே இல்ல இல்ல அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிறார். இப்படி வச்சுக்குவோம், ஆமா இது ஓகே இல்ல, ஏ இன்னொருத்தர பாடு, இது ஓகே தானே தனக்குள்ள கேட்கிற, ஆமா ஓகே ஓகே விடு. இது போலத்தான் எந்த ஒரு கருவி வாசிக்கிறவராக இருந்தாலும் பாடலை எழுதுகிறவராக இருந்தாலும் பாடுகிறவராக இருந்தாலும் எல்லாத்துலயும் அவர் வந்து புழங்குறார். விலகலும் இல்லை பற்றும் இல்லைங்கிற ஒரு புள்ளியில ஒவ்வொரு பாட்டிலையும் நின்னுகிறாரு. காலம் என்ன இசையை புழங்கி கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. போனியம் எப்ப வந்தது, மேன் மிஷின் எப்ப வந்தது, ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் இருக்கு. ஆனா அதை தாண்டி கடைசியா எப்ப கேட்டீங்க அப்படின்னு கேட்டா கூட போனியம் கேட்டேன். முதல் மரியாதை எப்ப வந்தது, அதுக்கும் அதே காலம் தான் இருக்கு. நீங்க திரைப்படத்திலிருந்து பாட்டை பிரிச்சு யோசிச்சீங்கன்னா இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய பாட்டுங்கிற அந்த ஒரு பெருவடிவத்துக்குள்ளதான் திரைப்பாடல்களும் வருது. இயக்குநர்களின் படங்கள் என்று அறியப்படுகிற எத்தனையோ படங்கள் எண்பதுகள் அவர் பண்ணார். முக்கியமா பாரதி ராஜா, பாக்யராஜ், இந்த இதுலயே முரண் இருக்கு. பாரதி ராஜாவோட பெருவாரி படங்களுக்கு அவர் தான் பண்றாரு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாக்யராஜுக்கு அப்படி கிடையாது, எல்லாருமே பண்றாங்க. அவர் வந்து எல்லாரோடையுமே சேர்ந்து தன்னோட படங்களுக்கான இசை, கங்கை அமரன், எம் எஸ் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், அவரே மியூசிக் போட்டிருக்காரு பாக்யராஜ் சார். ஆனா தாவணி கனவுகள், செங்கமலம் சிரிக்குது, ஒரு நாயகன் உதயமாகிறான், தூரல் நின்று போச்சு, இது பாண்டியராஜன், ஆண் பாவம், கன்னிராசி, இந்த இடம் ரொம்ப நுட்பமானது. மணிவண்ணனுக்கு பாடல்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அதுல கோபுரங்கள் சாய்வதில் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டை ஆரம்பிச்சு பாட்டுக்குள்ள சைலஜா போய் இந்த பாட்டுக்குள்ள நம்மளை இன்வைட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த கொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தெலுங்கு படத்துல ஒரு வில்லன் சொல்லுவாங்க, என்னை குழப்பிட்டாரா அப்படின்னா, அந்த மாதிரி குழப்பிடுவாரு நம்மள. ஒரு த்ரில் படத்தோட கிளைமேக்ஸுக்கு நாம எப்படி மயிர் கூச்சரிவோமோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அந்த பாட்டில் வச்சிருப்பாரு. ஏன் சார், அந்த படம் ஒரு ஓபன் சஸ்பென்ஸ். ஒன்னு ராதா கேரக்டர் சாவணும், இல்லைன்னா சண்டை போட்டு பிரியணும், இல்ல சுகாசினி கேரக்டர் சாவணும், சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போகணும். சுகாசினி கேரக்டர் வீட்டுக்கு போனா வினி சக்கரவர்த்தி வந்து வெட்டிடுவேன். நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், இவன் பண்ண தப்பு, ஹீரோ பண்ண தப்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க, அப்ப எந்திரிச்சு போயிடலாமா. தெரியாத கதையை பார்க்க வைக்கிறதுல இருக்கிற சவாலை விட நல்லா தெரிஞ்ச கதை முடிவை நோக்கின படத்தை பார்க்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். அப்ப அந்த பாட்டு என்ன மாதிரியான சுமைய சுமக்க போகுது, இப்படி யோசிச்சு பாருங்க.
நல்ல ஹெவியான ஒரு வண்டி, ஒரு ஒரு குண்டு வாகனத்துல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஹில்ஸ்ல எல்லாம் போறீங்க, அந்த டிராவல்ல நீங்க போறதே ஒரு மெட்டடார் வண்டியில போறீங்க, 407 சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கு. இப்படி போய் போய் சுத்தி 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 போகுது. அப்ப எல்லாம் ஜன்னல் வழியா பார்க்கும்போது பயங்கர பயணத்துக்குனே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு டிரைவர் வந்து ஏதோ பண்றாரு, என்ன அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல பாக்குறீங்க, முங்கிலாலேயே ஒரு பாலம் இருக்கு, அதுல போறதுக்காக அவர் கியரை குறைக்கிறாரு, வேகத்தை குறைக்கிறாரு. இப்ப உங்களுக்கு தெரியுது ஒரு தூரம் வெறும் மூங்கில் பாலம், அதுல அந்த வண்டி போக போகுது அப்படிங்கும்போது நீங்க அப்படியே சர்வாங்கம் ஒடுங்கி இப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஒரு குழந்தை எந்திரிக்கு போ தட்டி பெசாம உட்காரு அப்படிங்கிறீங்க, அதுக்கு ஒண்ணுமே புரியாது. வண்டிக்குள்ள இருக்கிற நீங்க வேற எதுவும் ஒரு சக்கரத்தை கூட கூடுதலாம் அது அந்த பயணத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் முடியாது. ஆனா ஒன்று இன்னொன்றா மாறி அந்த மாறக்கூடியத உணர்ந்து அந்த உணர்ந்ததை பிரயோகிக்கிற அப்ளிகேஷன் வாழ்க்கையில எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் மனிதன் என்ன ஆமா அப்படின்னா ஒண்ணு தனக்குள்ள ஒடுங்குவோம் இல்லாட்டி பெருகுவோம், ஒண்ணு கையை கட்டுவோம் அந்த கையை உயர்த்துவோம். அப்ப அந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, தம்பி நீ இந்த படத்தை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரும் சேரத்தான் போறாங்க, ஆனா ஒரு காட்டு உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த த்ரில்ல கிளைமேக்ஸ் வரைக்குமான கொண்டு போய் அந்த படம் முடிவது வரைக்குமான பொறுப்பை அந்த பாட்டு ஏத்துக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டு ஏத்துக்கிட்டு அந்த மியூசிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் புருஷன் தான் ஆரம்பிச்சு அந்த அடுத்து வரக்கூடிய ஒரு தொடக்க இசை இன்விடேஷன் மியூசிக் சொல்லுவோம், அதுக்குள்ளேயே உங்களை படம் முடிகிற வரைக்கும் மன தயாரிப்பை செஞ்சு கொடுத்துருவோம். இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் ஒரு சில கல்யாண வீட்டுல பொண்ணை பெற்றவர் அப்படியே பயங்கர டென்ஷனா இருப்பார், ஒரு சில கல்யாண வீட்டுல எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிறதுனே ஒரு அப்பாவோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ ஒரு ஒரு அக்கா ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் இருப்பார், ஆல் இன் ஆல் அழகுராஜா. உண்மையிலேயே சொல்லணும்னா ஆல் இன் ஆல் அழகுராஜா இளையராஜா. நீங்க எந்த ஒரு படத்தை எந்த ஒரு இடத்துல எப்படி அவர்கிட்ட ஒப்படைச்சாலும் அதை கண்ணுக்கு தெரியாம காப்பாத்தி அதை மேன்மைப்படுத்தி அந்த படத்தை அட்டகாசமான படம் அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு வள்ளல் தன்மையோடு அவர் பல படங்களை இசைமித்தார். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு படம் மௌனராகும். இப்போ இளையராஜாவின் இசையை நாம உயர்த்தி பேசும் பொழுது அது அந்த திரைப்படத்தை உருவாக்கி வேறு யாரையும் குறைச்சு பேசுறது இல்லை நண்பர்களே. நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர் இசையை தாண்டி எதுவுமே செய்திட முடியாது, என்ன பண்ணிட முடியும், ஒரு டயலாக கூட அவரால் எழுதவோ பேசவும் முடியாது. ஒரு சீன்ல கூட அவர் தலை காட்ட முடியாது இயக்குனரோட சம்பந்தம் இல்லாம. ஆனா என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் அவர் மேல எல்லாம் அடி விழும், சரி சரி விடுங்க விடுங்க ஏங்க இருங்க ஏன் சண்டை போறீங்க இருங்க, அப்பா தானங்க சித்தப்பா தானங்க என்னங்க சண்டை போடாங்க விடுங்க, எல்லாம் சமாதானதுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய ரோல் இருக்காது. படத்துல இசையமைப்பாளரோட ரோலும் கிட்டத்தட்ட இந்த சமாதானப்படுத்துற ரோல் தான். நல்லா பாத்தீங்க அப்படின்னா விளம்பரம் போட்ட உடனே பாடல் பதிவு, உன் வேலை நீ முடி, பாதியை முடிச்சிரு, சரி முடிச்சாச்சா ரைட், இதை நீ ஞாபகத்துல வச்சுக்க, இதை நான் போய் ஷூட்டிங் எடுத்துட்டு வரேன், இதுக்கு நடுவில் படத்தோட முன்ன பின்ன கதையெல்லாம் எடுத்துட்டு வரேன், டைட்டில் மியூசிக்ல ஆரம்பிச்சு முடிகிறது வரைக்கும் பின்னணி மியூசிக்கு ரீரெக்கார்டிங், அதற்கும் பாடல்களுக்கும் தொடர்பு இருக்கிறது பேட்சிங், படம் எதை கம்யூனிகேட் பண்ணுதோ அதை சரியா கம்யூனிகேட் பண்ணாத இடத்துல எல்லாம் கூடுதலா கம்யூனிகேட் பண்ண வேண்டியது மியூசிக்கோட பொறுப்பு, படம் எதை கம்யூனிகேட் பண்ணுதோ அதை ரொம்ப கம்யூனிகேட் பண்ற இடத்துல கொஞ்சம் அதை மட்டுப்படுத்துவதும் மியூசிக் டைரக்டரோட பொறுப்பு. அப்ப கதை அதுல அவருக்கு பொறுப்பு இருக்கு, எடிட்டிங் அதுல அவருக்கு பொறுப்பு இருக்கு, ஒளிப்பதிவு அதுல அவருக்கு பொறுப்பு இருக்கு, இவங்க எல்லாரும் பண்றதுக்கு கூடவே சேர்ந்து சமாதானம் பண்ணிக்கிட்டே போற ஒரு கேரக்டர், படம் முடிஞ்சவனே வெளில வந்துடும் அப்படி ஒரு கேரக்டர். இது எல்லா இசையமைப்பாளர்களுக்கு தான், இதை இளையராஜா மட்டும் செஞ்சாருன்னு சொல்லுங்க. ஆனா இளையராஜா இது காண்பித்த பல படங்கள் 80களோட காலத்துல இசைக்கான படங்கள் அவருக்கு கிடைச்சது, படங்கள் அப்படி உருவாக்கப்பட்டன, இயக்குநர்களோட மனோபாவம் மாறினது,
அதோட சேர்ந்து பல படங்கள் மௌனராகம். மௌனராகம் சொன்ன உடனே திவ்யா, சந்துரு, அந்த மனோகர், சந்திரமௌலி, அப்புறம் சந்திரகுமார், இந்த மாதிரி நம்ம கேரக்டர் நேம் கூட மறக்காது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மியூசிக், மோகனுக்கும் ரேவதிக்கும் ஒரு மியூசிக், கார்த்திக்குக்கும் ரேவதிக்கும் ஒரு மியூசிக், ரேவதிக்கு மாத்திரம் தனியா ஒரு மியூசிக், படத்தில் வரக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு மியூசிக், பாடல்களுக்கான மியூசிக், இது தவிர மனோபாவங்களுக்கான மியூசிக், இழத்தலோட இசையும் அடைதலோட இசையும் புரிதலோட இசையும் ஊடலோட இசையும் காய்தலோட இசையும் அந்த படம் அளவுக்கு உச்சத்தை தொட்டிருப்பார் இல்லையா. நாயகன், கோழி கூவுது, ஆண் பாவம், சொல்ல போனா ஆனந்தராகம்ங்கிற படம், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், அம்மா கடலம்மா, ஜெயசுதாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட். 80களில் ஜெயசுதாஸோட பெஸ்ட் அப்படின்னு நிறைய பாடல்கள், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நான், நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே, ரஜினியோட அந்த படத்தோட கேரக்டர், பின்னால் வரக்கூடிய பல பாடல்கள் ரஜினிக்கு அந்த பாடலை இரட்டிப்பு செய்தது. மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் பண்ண. தென்மதுரை வைகை நதி, தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினிங்கிற ஒரு நடிகருக்கு மட்டுமே நம்ம ஒரு நாள் மீட்டிங் பேசலாம், இளையராஜா என்னென்ன பண்ணியிருக்காரு, அதுவும் 80களில் மிக முக்கியமா, மாவீரன், தர்மத்தின் தலைவன், சிவா, குரு சிஷ்யன், நிறைய படம், அடுத்த வாரிசு, பேசக்கூடாது, சில்க் ஸ்மிதாவுக்கான பாட்டுங்கிறது அது வேற யாரும் உணர்ந்திருப்பாங்களோ தெரியாது, ரஜினிகாந்த் சில்க் ஸ்மிதாங்கிற ஒரு அபூர்வமான இணைக்கு அந்த பாட்டு, கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, 80களில் எனக்கு பிடிச்ச ரொம்ப பாட்டு, எல்லா பாட்டையும் நம்ம சொல்ல முடியாது 80களில், எனக்கு பிடிச்ச பாடல்களை அங்கங்க சொல்லிட்டு தொட்டுட்டு போகலாம் அவ்வளோதான். நான் ஒரு படத்துல கிட்டத்தட்ட 2000 பாட்டு 1500 பாட்டு வரைக்கும் இருக்கு. இதுல காட்டு வழி போற பிள்ள கவலைப்படாத அப்படிங்கிற அவருடைய குரல்ல பாடின அந்த மலையூர் மம்பட்டியான் பாட்டா இருக்கட்டும், சின்ன பொண்ணு சேல செண்பக பூ போலவா இருக்கட்டும், ஒரு ஓடை நதியாகிறது, தலையை குனியும் தாமரையே, தென்றல் என்னை முத்தமிட்டது, ராகங்கள் மாறுவதில்லைன்னு ஒரு படம், வான் மீதிலே அதிகாலை நேர ராகம், ஜானகி, ஜானகிக்கும் இளையராஜாவுக்கும் இடையிலான பாடல்கள் ரொம்ப ரொம்ப, ஜானகி சுசிலா, இளையராஜா ஹிட்ஸ் ஜானகி, இளையராஜா ஹிட்ஸ் சுசிலான்னு தனியா எடுத்து பேசலாம், மிக மிக சிறப்பான பாடல்கள், பாடகர்களுக்கு பாடகிகளுக்கு அப்படின்னு அவர் தனியா எந்த இதுவுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்குமே தி பெஸ்ட் நிறைய பண்ணியிருக்காரு. சோலைப்பூவில் மாலை தென்றல் ஆடும் நேரம், வெள்ளை ரோஜான ஒரு பாட்டு, இப்போ ஒரு பாட்டு அந்த அந்த பாட்டை அந்த கதையிலேருந்து உரிச்சு வெளியில எடுத்து தன் மனத்துல ஒட்டி வச்சுக்கிறது என்ன பண்ணுச்சு, ராஜாவின் ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ந்து பண்ற ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் அந்த பாட்டு நான் 8th படிக்கும்போது பார்த்தேன், நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன், நான் காதலில் பார்த்தேன், இந்த பாட்டோட நான் பொருந்திக்கிறது எல்லா காலத்துலையும் அப்படிதான். சினிமாவே எப்படி அப்படின்னா, சினிமாவை மோர் தேன் அதன் வடிவத்தை தாண்டி நம்ம வாழ்க்கைக்குள்ள அதை கொண்டு போய்கிட்டே இருப்போம், தலை சீவும் போது கூட தனக்கு பிடித்தமானவர் மாதிரி தலை சீவணும், முடி வெட்டிக்கணும், அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போடணும், அதே மாதிரி ஸ்டைல் பண்ணணும், பல ஆசைகள் பல விதமான, இன்னும் சொல்ல போனா அடித்தட்டு மக்களை கிராமம் வரைக்குமான கிராமம் சார்ந்த மக்களை கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை உழைக்கும் மக்களை என எல்லா தரப்பு மக்களையும் சென்று சேரக்கூடிய உன்னதமான ஒரு ஊடகம் எது அப்படின்னா சினிமா. நீங்க ஒரு செய்தியை சினிமா மூலமா சொல்லும் பொழுது அது பதியும் அளவுக்கு இந்த உலகத்துல மிகச்சிறப்பான தகவல் தொடர்பு சாதனம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சினிமா, அது ஆள் மனதுல மனத்துல போய் அவ்வளவு வேலை பார்க்கும். அப்போ இசை என்பது கன்சோல், ஒருவனை குணப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது, அவன் அந்த பாடலை பெற்றுக்கொண்டு எங்க போவான்னு அவனுக்கு தெரியாது. சிந்து பைரவி படத்தின் பாடல்கள் எத்தனை பாட்டு சொல்லிட்டே போலாம், பாடிவா தென்றலின்னு ஒரு பாட்டு, முடிவல்ல ஆரம்பம் படத்தில்,
இந்த பாடலுக்கான இன்டர்லியூட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு, எங்கிருந்து எங்க எதை கனெக்ட் பண்றாரு? உனக்கு தெரியாது நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்கிறது இல்லைங்க, உன்னை நான் என்ன பாடுபடுத்துறேன் பாருங்கிறது வேற. யாருடன் உரையாடுகிறார்களோ அவர்களை மௌனப்படுத்தி விட்டு அவர்களுடன் ஆழ் மனதில் உரையாடுகிற கலையில் தேர்ந்தவராகவே இளையராஜா தன் பாடல்களில் விளங்குகிறார். இதுதான் முக்கியம். உற்சாகம்னா அந்த மாதிரி உற்சாகம், அழுகன்னா அந்த மாதிரி அழுக, அவர் சொன்னா நான் கேட்டுக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாடு. இதனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா? கிடையவே கிடையாது. இது வந்து சாத்தியமானது அந்த இசையோட ஒரு ஒரு வல்லமைன்னு தான் சொல்லணும், அவ்வளவுதான். இந்த பாட்டு இவர் தான் பாடணும் அப்படிங்கிற வழமையிலேருந்து உடைச்சு எல்லாரையும் எல்லா மாதிரி பாட்டையும் பாட வச்சு எல்லா நடிகர்களுக்கும் அள்ளி அள்ளி இந்த சூப்பர் ஹிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. வைதிகை காத்திருந்தாள் படத்தோட பாடல்கள் அப்படிதான், அம்மன் கோயில் கிழக்காலை படத்தோட பாடல்கள் அப்படிதான். விஜயகாந்த் எப்போதுமே பாடல் ராசி மிக்கவர் வந்து விஜயகாந்த். இவர் அடுத்தடுத்த வருடம் பிஸியாகி போயிட்டே இருக்கும்போது பாட்டோட எண்ணிக்கை, பாட்டோட தேவை, தன்மை, நம்பர் ஆஃப் சாங்ஸ், இங்க நம்பர் பண்ணவங்க ஹிட்ஸ் கொடுத்தாங்களா, ஹிட்ஸும் நம்பரும் பண்ணவங்க தரம் இருந்ததா, ஹிட்ஸ் நம்பர் தரம் இதெல்லாம் பண்ணவங்க எத்தனை வருஷம் நீடிச்சாங்க, இப்படி ஒரு அஞ்சு வகை இருக்குன்னா எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண ஒரு இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா தான். சில பேர் நூற்றுக்கு குறைவான படங்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. சலீல் சௌத்ரி ஒரு மாமேதை, 100 படம் தான் பணியாற்றி இருக்காரு எல்லா மொழிகளையும் சேர்த்து 50 வருட காலத்துல. அப்ப கூட படம் பண்றது, கம்மியா படம் பண்றது, இது கரெக்ட் தப்பு அந்த சச்சரவுக்குள்ளேயே நான் போகல. எண்ணிக்கை என்பது எண்ணிக்கைதான், ஆனா எண்ணிக்கைக்கு மரியாதை வருது அப்படின்னா 100 படம் அதுல எத்தனை படம் நல்ல மியூசிக், எவ்வளவு நம்மளை ஈர்த்தது, எவ்வளவு உன்னதமா இருந்தது, எவ்வளவு தேவையை பூர்த்தி பண்ணது, மறக்க முடியாத இசையா என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அது 1000க்கு மாற்றும் பொழுது மத்தவங்க 1000 படம் பண்ணது இல்லையா, பண்ணிருக்காங்க. அந்த ரேஷியோல முந்தி நிற்கிறவர் இளையராஜா, அதான் முக்கியம். பல்லவி எப்படி அமையணும், தொகையரா எப்படி இருக்கணும், உபகுரல்கள், கோரஸ், கோரஸ் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே 100 பாட்டு இருக்கு பேசலாம். மைடியர் மார்த்தாண்டன்ல இளவட்டம் கைதட்டம்க்கு ஒரு முன்னாடி ஒரு குரல் ஆரம்பிச்சிருப்பார். மைடியர் குட்டிச்சாத்தான் படத்துல சின்ன குழந்தைகளே செல்ல குழந்தைகளே அதுல ஒரு கோரஸ், கணிக்க முடியாத ஒரு அழைப்பாகவும் திறப்பாகவும் ஒரு தொடர்ச்சியாகவும் அந்த குரல்களோட நகர்ந்து செய்யும். இன்னைக்கு வரைக்கும் அதை முழுசா புரிஞ்சுக்கணும் முடியவே முடியாது. பாடும் நேரம் இதுதான் இதுதான் சூரசங்காரத்துல ஒரு பாட்டு இருக்கு, அவரே பாடினது புலன் விசாரணையில இதுதான் இதுக்குத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படத்துல இந்த பாடல்கள்லாம் பாடிய குரல்களை விட உங்களுக்கு அந்த கூட்டு குரல்கள், உபகுரல்கள், கோரஸ் வந்து உங்க மனசுல நிற்கும். இது பெரிய மாய வேலை, அவரால் மட்டுமே தான் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப வெளிநாடு அப்படிங்கிற படங்கள் பாத்தீங்கன்னா அதை மட்டும் தனியா எடுத்து பேசலாம். அவரோட கரியர் முழுக்கவே வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு, இப்போ பிரியாவாக இருக்கட்டும், ஜப்பானில் கல்யாண ராமனாக இருக்கட்டும், 80களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரு விட்டு ஊர் வந்து வரைக்கும் குஷி ஆயிடுவார், சந்தோஷமாயிடுவார், அதுக்குன்னு ஒரு தனி மியூசிக் பாட்டிலையும் அது வரும். நிறைய நமக்கு வந்து அது நம்மோட உரையாடும். அதை வேறு சில தளங்களில் வேறு சில இடங்களில் அதை உணரும்போது அதற்கும் அந்த நாட்டுக்குமான ஒரு பாதையில கொண்டு போய் நம்மளுக்கு இந்த பாட்டை நோக்கி கூட்டிட்டு வராது. மின் சோக பாடல்களை பொறுத்தவரை 80களில் இளையராஜா படைத்து காட்டியது ஒரு மாபெரும் ஆற்றுப்படுத்துதல். அது அவர் குரலாக இருந்தாலும் சரி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலாக இருந்தாலும் சரி,
ஜெயச்சந்திரனாக இருந்தாலும் சரி, ஜெயசுதாசாக இருந்தாலும் சரி, சோக பாடல்களின் ராஜபாட்டையாக 80களை மாற்றிய பல பாடல்களை இளையராஜா இசையமைத்தார். இனி எனக்காக அழ வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது அழுதும் வேணாமா, நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நம்ம நின்றுவோம். உண்மையை சொல்ல போனால் இளையராஜா ஒரு பாடகராக பாடிய பல பாடல்களை அவரை விட்டு அவர் யாராலையுமே பாட முடியாது, பாடவே முடியாது. அத்தனை வித 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 விதமான பாடல்களை பாடியிருக்காரு. கண் மலர்களின் அழைப்பிதழ், சங்கத்தில் பாடாத ஒரு விதம் அப்படின்னா, நிலாது வானத்து மேலே ஆத்தாடி பாவாட காத்தாட அது ஒரு விதம், உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி மரத்தை வச்சவன் ஒரு விதம் அப்படின்னா, ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஒரு விதம், தென்பாண்டி சேமையிலே ஒரு விதம் அப்படின்னா, இதுதான் இதுக்கு தான் அது ஒரு விதம். தாய் அன்பை போற்றுகிற பல பாடல்களை இளையராஜா 80களில் உருவாக்கினார். முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு, 80களில் அதுவும் ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதில் பிறர் பாடுகிற பாடல்கள், அவர் பாடுகிற பாடல்கள், தன்மையின் உரையாடல்களாக பல பாடல்களை உருவாக்கினார். என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகிறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, நான் ஏன் என்னோட எனது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கூடுதல் அர்த்தத்தை நிகழ்த்துவதாக அவரும் அவருடைய ரசிகர்களும் நிகழ்த்தி கொள்ளும் ஒரு அன்பின் உரையாடலாக நீச்சி அடைந்தனர். சோகத்தைப் போலவே குதூகலத்தையும் அவரளவுக்கு இன்னொருவர் இசைத்திருப்பாரா என்று நம்மால் சொல்ல முடியாது. இந்த நாகர்தானா திறனா நா அப்படின்னு அந்த ஒரு மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் அந்த அது கொடுக்கக்கூடிய உற்சாகம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு கொடுக்காது. பல்லவி அனுபல்லவி படத்துல நகுமு நயனா இந்த பாடல் ஒரு அந்தரகமான ரகசியம் ஒன்றை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கும் ஒரே ஒரு உறவை நாம் பார்க்கும் பொழுது அடையக்கூடிய ஒரு பரவசத்தை இசைப்படுத்தினார் போல் நமக்கு தோன்று. புன்னகை மன்னன் பாலச்சந்தருக்கு 70களில் இளையராஜா இசைக்கல, 90களிலையும் இசைக்கல, 80களில் ஒரு ப்ரொடியூசரா பாலச்சந்தருக்கு 1980லேருந்தே மியூசிக் பண்ணிட்டே வர்றார். ஆனால் ஒரு இசையமைப்பாளராக புன்னகை மன்னன், சிந்து பைரவி, உன்னால் முடியும் தம்பி, ருத்ரவீணா, புது புது அர்த்தங்கள், கேளடி கண்ணன், பாலச்சந்தருக்கு பாடல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு இடம். ஆனா மனதில் உறுதி வேண்டும் இல்ல, வங்காளக்கடலை பாடல், நீங்க அந்த பாடத்துல இருந்து அந்த பாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏதோ ஒரு மைனஸ் நிச்சயமாக உங்களால் உணர முடியும். சிந்து பைரவி படத்துல பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியும், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுகுட்டினா, வீழ்தலின் இசை, இளையராஜா ஒரு மாயத்தை செய்து காட்டிய பாடல் அந்த பாடல். அதை அதன் ஆரம்ப இசை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது. உனக்கே இந்த வேண்டாத வேலை என்று பார்க்கிற ஒவ்வொருவரும் மனத்துக்குள் அப்படியே துடி துடிக்க வைக்கிற ஒரு வீழ்தல், எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே என்கிற பதை பதைப்பு, பார்க்கிற மனமற்றவர்களுக்கு அது கொண்டாட்டமாக தோன்றும், வேறு யாருக்கும் அது காயப்படுத்தாமல் விடவே விடாது. சுற்றிலும் முட்கள் நிரம்பிய ஒரு பழத்தை கைமாற்றி கை எல்லோரும் வருடுகிறார் போன்ற ஒரு அனுபவத்தை அந்த பாடலில் இசைத்து காட்டினார் இளையராஜா. அத்தனை பாட்டையும் பாடின ஜெயசுதாஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜே கேவி, அதை சவால பாட மாட்டார், ஒரு நிர்பந்தத்துல பாடுவார். அப்படி நம்ம இறங்கிட்டோமேங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கும், அந்த குரலுக்கு இருக்கும், நடிச்ச சிவகுமார் கிட்ட இருக்கும், இசை கருவிக்கெல்லாம் இருக்குங்க.
இது என்னால இப்ப சத்தமா வாயால இப்படி சொல்ல முடியும் தெரியல. இப்படி நான் பேசினதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், ஒருவேளை உணரலாம். என்னென்ன பாட்டுல எல்லாம் புழங்கிட்டு நான் இந்த பாட்டுல வந்து புழங்குறேன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த நாயகன் கேரக்டரை சலிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னை நிகழ்த்தி கொள்ளும் அந்த இசைக்கோர்வை. அப்படி ஒரு வீழ்தல, ஒரு எக்காலம், ஒரு ஏளனம், ஒரு அவமானம், இதெல்லாம் கேட்கிற நமக்கு கடத்தி இருப்பாரு இசைங்க. புன்னகமன்னன் திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கவிதை கேளுங்கள், இந்தியாவின் ஒப்பற்ற குரல் வாணிஜராமுடையது. அவருடைய தி பெஸ்ட் என்று என்னை பொறுத்தவரையில் ஒரு 5 பாடல் சொன்ன இந்த பாடல் நான் சொல்லுவேன். ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்போட அந்த நடனத்துக்கு உண்டான அதுல ஒரு ஒரு சின்ன இழைதல், மலை சரிவுல சைக்கிள் அப்படியே ஓட்டிட்டே வந்து ஒரு புல்வெளியில உழுந்தா பரவாயில்ல அப்படின்னு ஓட்டிட்டு வந்து அப்படியே ரெண்டு கையும் விட்டுட்டு ஓட்டி இந்த ஐக்கியம் ஆகுறது ஜோதியில ஐக்கியம் ஆகுறது அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க மாதிரி அப்படியே போய் தண்ணிக்குள்ள போய் அப்படியே விழுந்தா இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த தீம் பார்க்ல எல்லாம் பெரிய சரிவுல அப்படியே வந்து இறங்கி அப்படியே தண்ணியில கலக்கும். அதை உணரணும்னா தக 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 அப்படி கவிதை கேளுங்கள்னு ஆரம்பிக்கிறேன். உறக்கத்திலிருந்து எழுந்து வந்து நல்ல சப்தத்தில் அந்த பாடலை கேட்டுவிட்டு திரும்ப போய் உறங்கி இருக்கிறேன். இது சரியா தப்பாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த ஒரு பாட்டை மட்டும் அப்படி கேட்டிருக்கேன். ஒரு இரவு முன்னும் பின்னுமாக வேறாக மாற்றக்கூடிய சக்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுல இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்ரீதர் சாரோட அந்த பனிவிழும் மலர்வன் சொல்லாம விடக்கூடாது. நிறைய காம்பினேஷன்ஸ் அதுல எஸ்பிபி, வைரமுத்து, இளையராஜா, ஒரு மறக்க முடியாத பெரிய காம்பினேஷன். அதுல மிக முக்கியமான பாடல் அப்படின்னா பனிவிழும் மலர்வனமும் பார்வை உருவம். ஒரு உபவாசத்தை முடிக்கிற இடம், ஒரு கோயில வலம் வந்துட்டு அந்த அந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோயில இருந்து வெளிப்படுற இடம், இந்த பழரசத்தை அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம், கன்வின்ஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சத நாம் எதிர்பாராத ஒரு புள்ளியில அந்த நபர் புரிஞ்சுக்கிட்டப்ப நமக்கு வரும் அப்பா. ஆயாசம்ன்ற ஒரு சொல், சரியான ஒரு வார்த்தை அதுதான், ஒரு ஆயாசம், ஆசுவாசம் அங்க ஆரம்பிச்சிருப்பாரு இளையராஜா. பின்னாடி அவ்வளோ அந்த பாட்டு ஃபாஸ்டா மாறப்போகுதுங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொடக்கம். அந்த பாட்டை ஏன் அப்படி தொடங்கணும், இங்க வா இப்படி நில்லு இப்படி தலையை தூக்குன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறப்ப நமக்கு சொல்லுவாங்க. நாம அங்க உள்ள இருக்கிறத யூகிக்கவோ அதை புரிஞ்சுக்கவோ முடியாது, ஆனா நமக்கு ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரிதான் அந்த பாடலை வழங்கியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோக பாடல் இல்லாத பாட்டிலையும் ஒரு மின் சோகத்தை கலந்து அது எதுக்கு அந்த மேஜிக்னே தெரியாம நம்மளை படுத்தி எடுக்கிறது, அந்த இதை வந்து இந்த பாடல்லையும் நீங்க உணர முடியும். இந்த மதுரை மறிக்கொழுந்து வாசம், செண்பகமே செண்பகமே, ராமராஜனுக்கு பல பாடல்கள் அப்படிதான் கொடுத்தாரு. பாட்டோட தன்மை வந்து சோகம் கிடையாது, ஆனால் அதை வழங்கிய விதத்துல ஒரு சோகம் இருக்கு. இரட்டைவால் குருவி படத்துல ராஜராஜ சோழன் பாலுமகேந்திராவுக்கும் இளையராஜாவுக்குமான பந்தம். இன்னும் நாம இந்த செஷன்ல திரைப்பட பின்னணி இசை பத்தி நிறைய பேசவே இல்லை, ஏன்னா பாடல்களை பேசாம பின்னணி இசைக்குள்ள போறது தப்புன்னு எனக்கு தோணுது. என்னன்னா எத்தனையோ படத்துக்கு பின்னணி இசையின் மூலமாக ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு வருது தமிழ் முதல்வன், அது என்னன்னு பாருங்க, அது ரோடெல்லாம் காமிக்கிறாங்க ஏதோ நடந்து போறது வருது.
இல்ல அது வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே அவர் வந்துட்டு பின்புற கேமராவை ரோட்ல கவனிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா மைக் ஆஃப் பண்ணிருக்கு. ஓ ஆமா, நம்ம பேசுறதை கவனிச்சுக்கிட்டு அவர் வந்து ரோட்ல வந்து அப்படியே மொபைல் வச்சு பாத்துட்டு அவ்வளவுதானே. நடந்து போயிட்டு யோசிச்சிருக்கேன். அந்த நண்பர் யாருன்னு தெரியல, பேர் தெரியல இல்லையா? பேர் தெரியல, அது வந்து நிறைய கோடு வேடாதான் இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, மௌனராகம், கன்னிராசி, ஆண் பாவம், வந்து சிந்து பைரவி, புன்னகை மன்னன், இரட்டைவால் குருவி, ஒரு 100 படங்களாவது 80களில் சொல்ல முடியும், மினிமம் 100 படம். சத்யா, சொல்லத் துடிக்குது மனசு, உன்னால் முடியும் தம்பி, சில பாட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது எப்படி பிடிக்கும்னே தெரியாது. பிடிக்காத பாட்டு பிடிக்கிற பாட்டா மாறுறது, இதுவும் நடக்கும் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், மலையோரம் மயிலே அப்படிங்கிற பாட்டு ஆரம்பத்தில் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு அந்த பாட்டு வந்து ஒரு 5-6 வருடத்துக்கு எப்போது பிடிக்க ஆரம்பிச்சதுன்னே தெரியாம பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு குறும்பு இசை பாடலுக்கு கொண்டு வந்து இதை எதுக்கு பண்றாரு, நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. செந்தமிழ் தேன்மொழியாள் பாட்டு நம்மால காலத்தால மறக்க முடியாது. அந்த பாட்டுல ஒரு சாய்தல் இருக்கும், ஒரு சின்ன சாய்வு இருக்கும், செந்தமிழ் தேன்மொழியாள் அந்த மாதிரி. அதற்கு நிகரா, இப்ப அத அப்படியே இல்லை, அதற்கு நிகரா ஒரு பாட்டு சொல்லுவேன். இதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் நீங்க கேட்பீங்க? ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்குன்னு ஒரு பாட்டு குருசி, அதோட ஆரம்ப இசை இப்ப யோசிச்சு பாருங்க. குழல் இசையை வந்து எத்தனையோ பாடல்கள்ல அதோட உச்சத்தை இந்த பாட்டுல மறக்க முடியாத ஒரு மச்சம் போலவே குழல் இசை இருக்கு. 2-1 படத்துல நாரினில் பூ தொடுத்துன்னு ஒரு பாட்டு அவரே பாடினது, அது ஒரு அற்புதமான பாடல். தென்மதுரை வைகை நதி தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினிகாந்தின் மிக அழகான பாடல்கள், அதுவும் அந்த பாட்டை அவர் குரலுக்கும் இசைக்கும் காட்சிக்கும் பிரிச்சு கொடுத்த அந்த ரேஷியோ எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். நீங்க கேட்கும் பொழுது முழுக்க அந்த பாட்டை கேட்பீங்க, பார்க்கும்போது முழுக்க அதை பார்க்க முடியும். உங்களால பார்த்து 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 மனத்துக்கு மிகவும் பழகி போன காட்சி தான் என்றாலும் அந்த பாடல் பார்க்கும் பொழுது அழுக்கவே அழுக்காது. வெகு சில பாடல்கள் மட்டும்தான் அப்படி நிறையும். அந்த பாட்டு அந்த வரிசையில் சொல்ல முடியும். ஏற்கனவே நாம் நண்பர் முன்னாடி சொன்ன அந்த அமிர்த வர்ஷினி, தூங்காத விழிகள் 2, அக்னி நட்சத்திரம், மழைக்கான ராகம் என்பார்கள். ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்னா அதை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது சவாலை ஏற்றல், அதெல்லாம் தாண்டி அது அதுக்குள்ள ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதுதான் அதுல பெரிய விஷயம். ராஜாவின் சொந்த படங்களுக்கு அவர் தனக்கு தானே போட்டுக்கிட்ட மியூசிக் இருக்கு இல்லையா, யாரும் கேட்க போறதில்லை. என்ன ரைடு வர போறாங்களா உங்க படத்துக்கு, நீங்க தனியா மியூசிக் போட்டுக்கீங்களா, கேட்க போறதில்லை. ஆனா அந்த பாடல்களை மட்டும் தொகுத்து பார்த்தா வேற ஒரு விஷயம் புரியுது, ஒரு பெரிய சுதந்திரவாதம் அதுல இருக்கு. பாட்டோட அளவு மீறல்லையே பெரிய மீறல், தகைக்க வைக்கிற மீறல், பாடின குரல், பாட்டோட தன்மை, பாட்டை வழங்கின விதம், பாடிய குரல் வழங்கின விதம், நடை, தாளம், எல்லாத்துலையும் என்னென்னவோ மாத்தி பார்த்துருக்க. உலக வாழ்க்கையே ஒரு ஜெயில் வாழ்க்கை தான், உழவும் போதெல்லாம் உழவும் பேரெல்லாம் அதில் கைது போலத்தான். ராஜாதிராஜா படத்துல ஒரு சின்ன பாட்டு வரும், ஒரு சிறு பாட்டு, ரொம்ப சிறப்பான பாட்டு, மாமாவும் பொண்ண கூடுன்னு அந்த படத்திலே வரக்கூடிய ஒரு ரஜினி பாடம், படத்துல இடம்பெறல ஒரு பாட்டு, உன் நெஞ்சத்தொட்டு சொல்லு மீனம்மா மீனம்மா. இன்னைக்குமே அந்த ஆல்பம் வந்து மறக்க முடியாத ஒரு ஆல்பம். வரிகளை தாண்டி பாடல் என்பது கருவிகளின் இசைக்கும் குரலின்
துணிக்குமானதாக பல பாடல்களில் மாற்றி பார்த்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த வரி அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசியிருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் அதை வேற மாதிரி பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இடையில பாடல் மாறுது அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சு தரது வரிகள் தான். நல்லா உற்று கவனிக்கிறவங்க 60களோட பாடலையும் 70களோட பாடலையும் வரிகளின் வரிகளை கொண்டே அதன் நகர்தலை கொண்டே இது 60களா 70களா 80களான்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா 60ஆ 80ஆங்கிறது நமக்கு தெரியுங்க, இது 60ஆ 80ஆங்கிறது நம்ம சொல்லிடுவோம். ஆனா 69ஆ 71ஆன்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லியிருக்காங்க, சொல்ல முடியும். அப்ப அந்த வரி அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது யாரோட வேலை? இசையமைப்பாளரோட வேலை தான். எல்லாத்தையும் இசை பாட்டுங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவரோட வேலை. இதுவும் அவரோட ஒரு பொறுப்பு தான். நினைவு சின்னம் படத்துல சிங்கார சீமையிலே செல்வங்களை சேர்த்தது என்ன? ரொம்ப எளிமையான கிராம பாடல்களை பொறுத்த வரைக்கும் த இன்னசென்ஸ் நீடட் என்று சொல்வார்கள். என்ன மாதிரியான ஒரு வெள்ளந்தித்தனம் தேவையோ அதை எக்ஸாக்டா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிச்சவங்க, நகரத்தை நோக்கி வந்தவங்க, நகரத்துல வாழ்றவங்க கிராமத்தை யூகிச்சு அதை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு மன தடை இல்லாம வேறொரு மனப்பான்மை நோக்கி போய் அதை பண்ணி காமிக்கணும். ஒரு பாடலாசிரியராகவும் பாடகராகவும் இசைஞானி இளையராஜா அது போன்ற பல பாடல்களை பல உன்னதங்களை உருவாக்கி கொடுத்துருக்கோம். சிங்கார சீமையிலே செல்வங்களை சேர்த்தது என்ன? நோன்பு பல நாளிருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க தெய்வம்தான் தந்தது உன்னைத்தான் இளங்கிளியே, ஏழை இளங்கிளியே, என்னாசி பைங்கிளியே. இது ஒரு தாலாட்டு தன்மையோடு சுசிலா பாடியிருப்பாங்க. அதே பாடல சோகம் பெருக ராஜா வழங்கியிருப்பார். கரகாட்டக்காரன் இந்த படத்தை பத்தி பேசாம இந்த பேச்சு நிறையாது. மேஜிக் என்று சொல்வார்கள், ஒரு மாயத்தை நீங்கள் உட்புறம் சென்று அது எப்படி நிகழ்ந்தது என்று எத்தனை முறை பார்த்தாலும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு மாயத்தை எப்படி நிகழ்த்துவது என்று வேண்டுமானால் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யதார்த்தமாக நிகழ்த்தப்படக்கூடிய மாயத்துக்கு தான் அற்புதம் என்று பெயர். ஒரு அற்புதத்துக்கு இரண்டாவது வருகை கிடையவே கிடையாது. கரகாட்டக்காரன் படத்தை இன்னொரு முறை யாராலும் யூகித்து பார்க்க கூட முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த படத்தோட டைட்டில் ஆரம்பிச்சு எண்டு காடு வரைக்கும் இசையை மட்டும் தனியா எடுத்து உங்களால பார்க்க முடியும். இசை மணக்கும், கமழும், கொதிக்கும், குளிர வைக்கும், தூரும், வருடும். இன்னும் சொல்ல போனா அந்த படத்தின் ஆடியோ கேசட்டை போட்டு ஒலிக்க ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள யூடியூப்ல போய் அந்த வீடியோவை பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கெல்லாம் நிறைய தடவை வந்துருக்கு. இது எனக்கு மட்டும் தானா? நான் கேட்கற நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அந்த படத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல, 100 தடவை பார்த்துட்டேன்னு என் நண்பர். மிக முக்கியமாக மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாள் என்ற நாள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று பாட்ட சொல்லுவாங்க. அவரோட சில ஜிம்மிக்ஸ் எல்லாம் அவரே நிறைய கூட்டங்கள்ல பேசும்போது சொல்லுவாரு. சில நாம சென்று பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாங்குயிலே பூங்குயிலே பாட்டோட இந்த பல்லவியோட வரிகளை நான் இன்னொரு பாட்டு சொல்றேன். சொந்தமில்லை பந்தமில்லை தேடுது ஒரு பறவை, அன்னக்கிளி படத்தோட பாடல். இந்த ரெண்டையும் நீங்க மாத்தி பார்க்கலாம். மாங்குயிலே மாதிரி சொந்தமில்லையும், சொந்தமில்லை மாதிரி மாங்குயிலையும், பல்லவியை மட்டும் பார்க்கலாம். அப்படியே பொருந்தும். இப்ப ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் சொந்தமில்லையும் ராத்திரியிலையும் மாத்தி பார்க்கலாம். ராத்திரியிலையும் மாங்குயிலே பொங்குலையும் மாத்தி பார்க்கலாம். இப்படி ரொம்ப திறந்து பார்க்கும்போது புரிந்து கொள்வதற்கு அவருடைய பாடல்கள்ல நிறைய விஷயம், இந்த மைன்ஸ் என்று சொல்வார்கள் சுரங்கத்தில் நம்ம தோண்ட தோண்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. 80களில்
சராசரியாக ஒரு வருடத்துக்கு 25 30 35 அப்படிலாம் போயிருக்கு அவருடைய படங்கள். ஸோ அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது மிக அதிகமான எண்ணிக்கையில் பாடல் குரல் தொனி வரி பாடிய விதம் என எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன கேட்க வேண்டும் எதை ரசிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து தருகிற பொறுப்பு இருக்கிற ஒருவர் எதை ரசிப்பார்கள் எதை கேட்பார்கள் என்று யூகிக்க வேண்டியதாக அந்த பொறுப்பை குறைத்து கொண்டால் அதில் சாதகமும் பாதகமும் வேறு வேறாக கிளைத்து கொண்டே இருக்கும். சினிமா என்பது பல புற மற்றும் அக நிர்பந்தங்களுக்கு பிறகு நிகழ்த்தவல்ல ஒரு கூட்டுக்கலை. எந்த ஒரு தனி மனிதருக்கும் மிக உச்சபட்ச செல்வாக்கு இருந்தால் ஒழிய அதில் எதையும் தீர்மானித்துவிட காலமோ கலையோ அனுமதிக்காது. அப்படி இருக்கையில் ஒரு பெருங்காலத்தில் எது இசைக்கப்பட வேண்டும், எந்த குரல் லைக்கப்பட வேண்டும், எந்த வரிகள் கேட்கப்பட வேண்டும், எது பாடல் எது பின்னிசை, இசை என்பதன் தீர்மானம் அதன் அணுக்கம் அதன் நுட்பம் என பலவற்றையும் தன் கை விரல் பிடியில் ஒரு பெருங்காலம் வைத்து கொண்டிருப்பது சாதாரணமான வேலை அல்ல. வரலாற்றில் தன்னுடைய தனித்திறமையின் காரணமாக 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்து பல்லாயிரக்கணக்கான மனங்களை ஆற்றுப்படுத்தி மிக அதிகமான பாடகர்களை பாட வைத்து மிக அதிகமான பாடல்களை உருவாக்கி ஒரு பெரிய வால்யூம் குவாண்டிட்டி குவாலிட்டி என பல கூற்றுகளுக்காக போற்றப்பட வேண்டிய இந்தியாவின் இசை முகம் இசைஞானி இளையராஜா அவருடைய 1976 தொடங்கி 45 வருட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லிசை நல்மழையில் மிக முக்கியமான ஒரு உக்கிரமான காலம் என்று நம்மால் 80 to 89 வரையிலான காலகட்டத்தை சொல்ல முடிகிறது என்பதை அவரது பாடல்களின் வழியாக ஓரளவுக்கு நிறுவ முயன்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் முதல்வன் அவர்களுக்கும் இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றி கூறி இந்த உரையை ஒரு சக உரையாடலாக இந்த புள்ளியில் மாற்றலாம் என விழைகிறேன். வாழ்தல் இது நன்றி வணக்கம். ராஜாவோட மியூசிக்கல்ல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா மனித குரல்களின் டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு குரல் வந்து சில நேரம் நம்ம சில பாடல்களை கேட்கும் போது இது மனோ பாடினதா இல்ல எஸ்பிபி பாடினதாங்கிற குழப்பம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நமக்குள்ள வந்து போகும். அதை நம்ம அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உன்னிப்பா கேட்டாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ஒரு குரலுடைய ஐடென்டிட்டி இந்த ஆனந்தராகம்ங்கிற படம் அந்த அந்த அது அந்த பன்னீர் புஷ்பங்கள் பாத்தீங்கன்னா அதுல உமாரமணன் ஒரு சிங்கர் இருப்பாங்க. ஸோ அந்த அந்த சிங்கரோட அந்த அந்த படத்தை நம்ம எப்படி ஒரு ஸ்தம்பித்து சொல்றோமோ அது மாதிரி அந்த பாட்டை கேட்ட உடனே இது உமாரமணன் பாடினது. அது மட்டும் இல்லாம ஒரு கைதியின் டைரியில அவங்க பாடின அந்த பொன் மானித்தனை அந்த பாட்டு. ஸோ சில அந்த மாதிரி ராஜா சாரோட மியூசிக்ல வந்து நிறைய சிங்கர்ஸோட ஐடென்டிட்டிஸும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வர்ணலதா சொல்லலாம், ஜென்சி சொல்லலாம். ஜென்சின்னு சொல்லி முன்னாடி ஒரு சிங்கர் இருந்தாங்க, அவங்க வந்து நிறைய ஷி ஹட் கிவன் அ லாட் ஆஃப் சாங்ஸ் வித் ஹர் வண்டர்ஃபுல் வாய்ஸ். ஸோ இத மாதிரி அந்த டிஸ்டிங்க்ட் வாய்ஸோட ஐடென்டிட்டிக்கு உண்டான பாடகர்களையும் சரி அந்த இசையும் எல்லாமே சேர்ந்து வரும்போது நமக்கு அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தருணம் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் அந்த பாடல்களை கேட்கும் போது. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் விஷ் டு ஷேர் வித் யூ ஆல் கைஸ். இப்போ இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் தமிழ் முதல்வர் என்னன்னா, உமாரமணன் அப்படிங்கிற பாடகர் மட்டுமல்ல நிறைய பாடகர்கள் வந்து அவங்களோட 90% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வந்து ராஜா மியூசிக்ல மட்டும் பண்ணிருக்காங்க. இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதிர் வந்து நமக்கு ரொம்ப வியப்ப தரும். உமாரமணன் மொத்தம் பாடினது ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, அதுல மினிமம் 75-85% ராஜாவுக்கு பாடினது. இந்த மாதிரிதான் கிருஷ்ணச்சந்திரன், இந்த மாதிரிதான் ஜெயச்சந்திரனே சொல்லலாம். ஜெயச்சந்திரன் 70s வந்து நிறைய மற்றவங்களுக்கெல்லாம் பாடிட்டார் தமிழ்ல. ஆனா 80s அப்புறம் 80s ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாவுக்கும் அவருக்குமான ஒரு இதை வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் சக்சஸ் சொல்லுவோம். சில பாடகர் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிற நண்பர் இசைக்கலைஞர் அருண்மொழி அவர்கள் எல்லாரோட மியூசிக்லயும் பாடியிருக்காரு. ஆனா
ராஜாவுக்கும் அவருக்கும் அமையக்கூடிய அந்த பாடல் இருக்கு இல்லையா, அது வேற, அது நைன்டிஸோட பியூட்டி. அது இதுல சொல்லலாம், அந்த ஒரு தன்மைக்காக சொல்றேன் நானு. நல்லா பார்த்தா ஒரு பாடகருக்கும் இளையராஜாவுக்கும் இடையில வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு வழி புரிதல் இருக்கு. ஒரு பாட்டு கொடுக்குற திருப்தியில இருந்து ஒரு பாடகம் வெளியில வந்தா மட்டும்தான் இன்னொரு பாட்டுக்கு நம்ம போகவே முடியும். பாட்டுங்கிறது வந்து நம்ம தெரியாமலே நம்ம அறியாமலே வேற ஒரு பாட்டை நம்ம அதை கொண்டு வந்துடும். பாடுறதோட சிரமம் என்ன அப்படின்னா, கேட்பு திறன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள்ல ஒண்ணு. நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கிற மாதிரி கேட்டுட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நான் எதையுமே கேட்க மாட்டேங்கிறதுக்கு நீங்க எப்படி இதை கேட்கறத நிப்பாட்ட முடியும்? காதுல பஞ்செல்லாம் வச்சு அடைச்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம். அப்படி பஞ்செல்லாம் வச்சு அடைச்சுக்கிட்டு நான் அடைச்சுக்கிட்டேன் எனக்கு எதுவும் கேட்கலங்கிறத நீங்க உணரும் போது ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்றது அது அல்ல. பாட்டுங்கிறது காது கேட்டுக்கிட்டே கேட்பதாக நம்ம உணர்ந்துகிட்டே ஒரு குரலை தர வேண்டிய ஒரு விஷயம். நான் இதை சரியா சொல்றேனான்னு தெரியல, எனக்கு இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியாதானா. மற்ற எல்லாத்தையும் மனிதன் தன்கிட்ட இருந்து விடுவிச்சுக்கிட்டே பண்ண முடியும். பாட்டை பாடுறதுங்கிறது அவன் அதுல இருந்து முழுக்க விடுவிக்கவும் முடியாது, விடுபடவும் முடியாது. என்ன சொல்லணும்னா, கரண்ட் ஆன்ல இருக்கும்போது வேலை பார்க்கற மாதிரியான ரொம்ப ரிஸ்கான விஷயம். இதுக்கு நேர் மாறானது வாத்திய இன்செக்ட். எப்படி அப்படின்னா, அந்த அவனோட வேலையில அவன் கரெக்டா செய்யணும், வாசிக்கணும். அவன் இடம் வரும்போது அவன் ஆக்ட் ஆகணும், முடிச்ச உடனே நிப்பாட்டணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தன் யோசிக்கிறான் பாருங்களேன், ஏன் இசையமைப்பாளர் அப்படிங்கிறவர் வந்து ஏன் முக்கியமாகிறாரு அப்படின்னா, தன்னிலிருந்து விடுபடாமலே செய்யக்கூடிய ஒருத்தரும், தேவைப்படும் போது மட்டும் எழுந்து அடங்கக்கூடிய ஒருத்தரும், இன்னும் பலரும் இணையக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதி கொடுக்கறத வாங்கி அதற்கு குரலும் இசையும் அப்படிங்கும் போது ஒரு இதோட வித்தியாசம், இதோட பூரணத்துவம். இசையே ஆக கடினம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் புரியாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிய வைக்கிறது. 90 வயசுல ஒருத்தர் சொல்ல, எனக்கு இசைனா என்னன்னே புரியாது, என் வாழ்க்கை பூரா நான் இசை கேட்டிருக்கேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். இந்த உலகத்துல ஒரு சீசா தான் எல்லாமே, பைனரி. இது இருந்தா அது இருக்கும், இது இருந்தா அது இருக்காதுங்கிற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு, நம்ம கண்ணை மூடி இருந்தா திறக்க முடியாது, திறந்திருந்தா மூட முடியாது, அப்படித்தானே. ஆனா ஒரே விஷயத்துக்குள்ள நீங்க அறிதலோடும் அறியாமையோடும் கடைசி வரைக்கும் பயணிக்க முடியும்னா அது இசை மட்டும்தான். இதுக்கு மேல ஒண்ணு உண்டுன்னா அது ஆன்மீகம்னு சொல்லலாம், அது உணர்றவங்களை பொறுத்து. அது இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு விளக்கி எல்லாம் சொல்ல முடியாது அந்த பரவசத்தை. இசையில எல்லாருமே கலந்துடலாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டே புரியாமலே, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமலே, இருந்துகிட்டே இல்லாமலே கடைசி வரைக்கும் போக முடியும். நீந்த தெரியாதவன் கடலுக்குள்ள ஆழம் சென்று திரும்புவதற்கான வாய்ப்பை இசை மட்டும்தான் வழங்கும். இதுக்கு வேற எங்கே உதாரணம் தேட தேவையில்லை, நானே சொல்லுவேன். எனக்கு நீந்த தெரியாது, ஆனா நான் நீந்திருக்கேன். இசை என்பது அப்படிப்பட்ட ஒரு மாயச்சூழல். இந்த இடத்துலதான் இந்த குரலை ஃபைண்ட் பண்றது, அவங்களோட தி பெஸ்ட உருவாக்குறது, அதுல இருந்து திரும்பி வரவே முடியாது. அடுத்த பாட்டு எனக்கு எல்லா பாட்டும் நான் பாடலங்கன்னு ஒரு கன்வின்சிங்கா ஒருத்தர் ஆக்கி விடுற இடம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய பாடகர்கள் இருக்கு. எப்படி நான் இளையராஜா பாட்டு மட்டும்தான் கேட்பேன் நிறைய பேர் இருக்காங்களோ, நான் ராஜாவுக்கு மட்டும் பாடுறேங்கிற மாதிரி இது அவங்க எப்படி இது வாழ்க்கையில சாத்தியம் எனக்கு அதெல்லாம் தெரியல. அது ஆனா அப்படிதான் நிகழ்ந்திருக்கு. நம்ம கிட்ட டேட்டா பார்த்தோம்னா அப்படி சொல்லுது, நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு அற்புதம் தான் உமாரமணன் சொன்னதுனால நான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன், சொல்லுங்க. இந்த பாடகர்னு வந்ததுனால, அதாவது இந்த பாடகரை பத்தி பிரபஞ்ச இசை பல்கலைக்கழகம் தான் நான் அவரை சொல்றேன், அதுல ஒரு சிலபஸ் வைக்கிறார், பாடகரை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சிலபஸ். நம்ம இவருக்கு முன்னாடி காலத்துல போனோம்னா, ஒரு மெல்லிசை மாமன்னர்கள் காலம்னு எடுத்துட்டோம்னா, ஜெமினி கணேசன்னா ஒரு பி பி ஸ்ரீனிவாஸ், அப்புறம் சிவாஜினா ஒரு டிஎம்எஸ். அதுவே வந்து ரெண்டு பெண்கள் பாடுவாங்க அப்படின்னா, விஜயகுமார் இருந்தா சுசிலா, புஷ்பலதா இருந்தா எல்லாரீஸ்வரி. இது ஒரு டெம்ப்ளேட். இவர் ஒரே ஒரு படத்துல பாடம் எடுக்கிறாருங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த அந்த கதாநாயகி வந்து ஒரு ஏழை பிராமணனுடைய பெண்ணு, அதாவது எந்த பிரிவிலேஜும் இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஏழை பிராமணனுடைய பெண்ணு. ஒரு சந்தர்ப்ப வசத்துல ஒரு வங்கியில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரை காதலிக்கிறா. காதலிச்சு அவனுடைய வீட்டுல மனைவியா போய் வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஒரு கதை பாரதி ராஜா புதுமை பெண் அட்டகாசமா எடுக்கிறாரு. அந்த படத்துல பயன்படுத்துறாரு அந்த ஒரே ஒரு கேரக்டருக்கு தான், வேற கேரக்டர்லாம் இல்ல. ஒரு கேரக்டருக்கு எப்படி பயன்படுத்துறாருன்னா,
அதாவது அந்த ஏழை பெண் வந்து இந்த லவ் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பிரிவிலேஜே இல்லாதவ. நீங்க வந்து ஒரு ஒரு கதாசிரியரா எழுத்தாளரா பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடியவங்க, நமக்கு இது சாத்தியமா அப்படின்னு. காதல்ங்கிறது இயற்கையான உணர்வு, அது வேற. ஆனா அது எவால்வேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன பண்றாரு, சுனந்தான ஒரு வாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. காதல் மயக்கம் அழகிய கண்கள் சீவக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவம். மிக மிக மென்மையான வாய்ஸ் சுனந்தாவோடது. இப்ப இந்த காதல் வந்து பலிக்குது, அடுத்து கல்யாண கட்டத்துக்கு போகுது. அப்ப அந்த பெண்ணு நம்பிக்கையோட பாடுற, அப்ப உமாரமணனை கொண்டு வர்றாரு. இதை விட கொஞ்சம் கனமான வயசு. கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு, ரெண்டு கைத்தாளம் போடு ஜாதி பூவை அப்படின்னு போறாரு. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம், ஒரு வில்லன் நுழையறான், இந்த வங்கி அதிகாரியா நுழைஞ்சு இந்த பெண்ணை அடையணும்னு விரும்புறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பிக்னிக் போறாங்க, அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. அதாவது இவன் எப்படியாவது அவளை வீழ்த்திடணும்னு திட்டத்துல இருக்கும்போது ஒரு அறிவுரை சொல்றான். அந்த அறிவுரை எப்படின்னு வச்சுங்களேன், இந்த பாலியல் அத்துமீறல்ல மொத்தம் எப்படின்னா, நகரத்துல இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க இவன் கேட்டு கேட்டவனாலும் போட்டுட்டான்னு போயின்னு இருப்பான். கிராமத்தான் அப்படி இல்லை, அடே பார்த்து நடந்துக்க தம்பி, இதெல்லாம் சரிபடாது, வாழை ஓட்டி நறுக்கிடுவானுங்கன்ற மாதிரிலாம் நம்ம கிராமத்தாங்க தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தன்னோட குரலை கரெக்டா எடுக்கிறாரு. கண்ணியில சிக்காதையா காண குருவி, ரோஷக்கார குருவி, பத்தினி பெண்ணு இவ பார்த்தா குறிஞ்சி, கிட்ட வந்தா நெறிஞ்சின்னு ஒரு பாட்டு. அதாவது பாடம், அத்தனையும் பாடம் தாங்க. நீங்க இசைஞானியோட புரட்டி, அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா டெம்போ ஏறுது பாருங்க. இந்த பெண்ணு அவனை காப்பாத்தி ஜெயில இருந்து அவனை வெளியே விடுதலை பண்ணி அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய அந்த இவ்வளவு கொடுமைகளையும் தாண்டி, தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை தாண்டி போங்கடான்னு அந்த பாரதி சிலையோட வெளியில வரா. என் வாழ்க்கையில போங்கடான்னு அப்ப போறாரு பாருங்க. மலேசியா வாசி அவனுடைய குரல்ல உச்சத்துல புயலாகி வருதே, ஓ ஒரு தீபம் படி தாங்கி வருதே, கால தேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதையோ. உச்ச கட்டத்துல கோரஸ் பாடம் பாடம் பாடம். அவர் வந்து இசையமைக்கவே இல்லைங்க, அவர் பாடம் தான் எடுத்தார் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதாவது பாடம்னா அந்த துறையினுடைய அத்தனை விஷயங்களையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களையும் புரிந்து கொண்டு இந்தந்த விஷயத்துக்கு இப்படி இப்படின்னு சிலபஸை வடிவமைக்கக்கூடிய அந்த துறையினுடைய உச்சகட்ட தலைவராக தன்னை பொருத்தி கொண்டு அமைதியாக பணியாற்றிய இந்த பிரபஞ்சத்தின் ஒப்பற்ற இசைமேதை. பாடகர்னு ஒரு விஷயம் வந்ததுனால இவர் மாற்றி அமைச்சார்னு சொல்ல வரேன். மற்றவங்க அது வரையும் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருந்தாங்க, இந்த இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த குரலை இவரத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மாற்றி அந்த கதாபாத்திரம், அது வந்து அந்த கதையில முன்னேறி வரக்கூடிய அந்த காட்சிகள், அதுக்கெல்லாம் அனுமானிச்சு குரல்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அமைஞ்சதுதான் அது. அதை நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல தெரியும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தென்றிலே நேத்தோடு படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த உமாரமணனை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் வேறையா இருக்கும். அந்த அம்மா வந்து இவனை கிண்டல் பண்ணி பாடக்கூடிய பெங்களூர்ல பாடுற குரல் வேற மாதிரி இருக்கும். ஜெயஸ்ரீ அந்த மாதிரி ஒரு அவரு அவருடைய அந்த சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் ஃபார் த நாட் தி அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஃபார் த சீன் அப்படின்னு யோசிச்சு முதல் இசையமைப்பாளர் இவர் தான்.